வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ டியூட்டோரியல்ல எஸ்கியூஎல் தமிழ்ல நம்ம கத்துக்கலாம். சரிங்களா? எஸ்கியூஎல் அப்படிங்கிறது என்ன? எஸ்கியூஎல்ங்கிறது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை மோஸ்ட்லி நம்மளுடைய டெவலப்பர்ஸ் கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருப்பீங்க. ஜாவா டெவலப்பராக இருக்கலாம், பிஹெச்பி டெவலப்பராக இருக்கலாம், இல்லை எனி அதர் ஆண்ட்ராய்டு டெவலப்பர், டாட் நெட், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக எஸ்கியூஎல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ். ஏன்னா உங்களுடைய தகவலை நீங்கள் வந்து சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கலாம். இல்லை இன்றைக்கி தான் நான் வந்து புதுசாக இதை பற்றி படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ டியூட்டோரியல்லேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை எதுக்காக நம்ம கற்றுக்கணும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், காலேஜில் படிச்சிருக்கோம், நம்மளுடைய மார்க் ஷீட் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மார்க் ஷீட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின மார்க் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதியிருப்பீங்க, செகண்ட் செமஸ்டர் எழுதியிருப்பீங்க, உங்களுடைய டேட்டாவை பேஸ் பண்ணி உங்களுடைய லாஸ்ட் செமஸ்டரில் உங்களுக்கு மார்க் ஷீட்லாம் கொடுக்குறாங்க. ஓகே தானே? ஸோ அந்தந்த செமஸ்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த தகவல் எல்லாம் எப்படி வச்சிருக்கிறாங்க? எல்லாருடைய டேட்டாவையும் வந்து ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவல்லையோ வந்து உங்களுடைய ஒரே சிஸ்டம் வச்சுக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். ஒருவேளை சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்னுடைய டேட்டா டோட்டலாக கரெக்டாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நான் செக்யூராக என்னுடைய டேட்டாவை நான் எங்கே வைக்கிறது? சர்வரில் வைக்கணும். ஓகே, சர்வரில் வைக்கணும்னா நம்ம ஒவ்வொரு டைமும் பென்ட்ரைவை யூஸ் பண்ணி கொண்டு போய் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியோ, சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரியோ அங்கே போய் இன்செர்ட் பண்ணிட்டு டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அங்கே வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். டேட்டா பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய தகவலை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த டேட்டா பேஸ் கூட பேசுறதுக்கு, அதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவையான லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பரவலாக எந்தெந்த சர்வர்ஸ்ல என்ன பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை எஸ்கியூஎல், எம்எஸ் எஸ்கியூஎல், டிபி டூ, ஆரக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆர்டிபிஎம்எஸ் பேஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ்ல தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிற லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இதில் ஒரு சின்ன டேபிள் மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்கள் எக்ஸலில் வந்து நார்மலாக ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படி யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து டேபிள்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் வரும். ஸோ அந்த ஆர்டிபிஎம்எஸ் வர்றதுக்கு முன்னாடி டிபிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுடைய எக்ஸல் ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான். ஸோ இட் இஸ் லைக் ஃபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ஆக்சஸ் போன்ற இதில் என்ன பார்த்தீங்கன்னா, கோடிஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. இன்னொன்று, ஒரு ஃபைல்ஸோட ரிலேஷன் வந்து இன்னொரு ஃபைல்ஸில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த கேண்டிடேட்டோட ஃபஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே சேம் ஐடியா பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ண முடியாது, செகண்ட் செமஸ்டருக்கான டீட்டெயிலையோ அந்த தேர்ட் செமஸ்டருக்கான டீட்டெயிலையோ ஒரே ஐடியா வச்சு நான் கால் பண்ணி ரிலேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு எல்லாத்தையுமே தனித்தனி ஃபைல்ஸாக தான் நான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்தது வந்து ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிலேஷனல் டேட்டாஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெண்டுமே வந்து சாஃப்ட்வேர் தான். இட் இஸ் லைக் நம்மளுடைய விண்டோஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு ஓஎஸ் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான். நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான தகவலை சர்ச் பட்டன் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணணும்னா நமக்கு தேவையான, ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணால் எம்எஸ் வேர்ட் ரிலேட்டடான இதெல்லாம் பண்ணது காமிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ நான் கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி எனக்கு உள்ள இருக்கக்கூடிய அதாவது ஓஎஸ் உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்குங்கிறது தேடி கொண்டாந்து காமிக்கும். இதே மாதிரி நான் எக்ஸல்ல போய் சர்ச் பண்ணாலும் எனக்கு தேவையான ஃபைல்ஸ் கொண்டாந்து காமிக்கும். ஸோ அதே மாதிரி என்னுடைய டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வாங்கின ஸ்டூடெண்டோட மார்க்கையோ, செகண்ட் செமஸ்டர்ல வாங்கின ஸ்டூடெண்டோட மார்க்கையோ, ஃபைனல் செமஸ்டர்ல வாங்கின ஸ்டூடெண்டோட மார்க்கையோ ஒரே ரிலேஷன், பிரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல அசைன் பண்ணி பண்ணலாம். ஒரு எம்ப்ளாயியோட சேலரி போடுறாங்க, அந்த எம்ப்ளாயி வந்து அக்கௌண்ட் நம்பரை பேஸ் பண்ணி அவருடைய டீடெயில்ஸ் ஒன்று இருக்குது, அதே அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம சேலரி போடுறோம். எந்த அக்கௌண்ட் நம்பர்ல தான் நம்ம சேலரி போடுறோங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? அப்போ ரெண்டு எம்ப்ளாயி டீடெயில்ஸ் ஒரு டேபிள் இருக்கு, அவருக்கு சேலரி போடுறதுக்கான ஒரு டேபிள் இருக்கு, இவங்க ரெண்டு பேரையும் ரிலேட் பண்றது எப்படி? இங்க வந்து டேபிள் மூலமா பிரைமரி கீ, ஃபாரின் கீ யூஸ் பண்ணி ரிலேட் பண்றாங்க. ஸோ ஒரு டேபிளோட இன்ஃபர்மேஷனை இன்னொரு டேபிள் கூட ரிலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற இந்த டெக்னிக் தான் ஆர்டிபிஎம்எஸ். இதுவும் வந்து ஓஎஸ் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ அங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல நம்ம படிக்க போற முக்கியமான ஒரு சர்வர் தான் வந்து மை எஸ்கியூஎல் சர்வர் அப்படிங்கிறது.
இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல எம்எஸ்எஸ் கீழே இருக்கலாம், டிபி2வா இருக்கலாம், இவங்களுமே ஆர்டிபிஎம்எஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து மிக முக்கியமான இன்றியமையாதது அப்படின்னு பாக்குறது மைஎஸ்கியூஎல். இன்னொன்னு, நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா பேஸ்ல நம்மளுடைய டேட்டாவை வைக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஜிமெயில் ஒன்று யூஸ் பண்றோம். ஜிமெயில் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, உங்களுக்கு ஆல் மெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், சென்ட் மெயில் ஒன்று காமிக்கும், அதே மாதிரி இன்பாக்ஸ் அப்படின்னு ஒன்று காமிக்கும். இப்போ நான் வந்து ஆல் மெயில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுனா, எது எனக்கு சென்ட் மெயில், எது இன்பாக்ஸ், எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் வந்து டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது. ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக ஆல் மெயில்ஸ் சென்ட் பாக்ஸ்னா எனக்கு சென்ட் பண்ணால் சென்ட் பண்ண டீட்டெயில் மட்டும் எடுத்துக்கொண்டு அதுக்காமே, அதே மாதிரி இன்பாக்ஸில் கிளிக் பண்ணால் இன்பாக்ஸில் வந்து மட்டும் எனக்கு எடுத்துக்கொண்டு அதுக்காமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக்கில் நான் யூஸ் பண்ணுறேன், நான் ஒருத்தவங்க டைம்லைனில் ஷேர் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுற டீட்டெயிலை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன், அதாவது லைக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இன்னொரு தான் லைக் பண்ணியிருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வரணும். இத்தனை பேர் என்னுடைய நான் போஸ்ட் பண்ணதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், ரிலேஷன்ஸ், அதாவது இதுதான் பிரைமரிக்கு அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து யார் யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை வந்து நமக்கு அனுப்பி வைக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி உட்காந்து தான் வந்து மைஎஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த மைஎஸ்கியூஎல் அப்படிங்கிறது இப்போ வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதை நம்ம வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். நாம இந்த டியூட்டோரியலில் வந்து நம்ம வந்து மைஎஸ்கியூஎல் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணியே நம்ம பண்ணுறோம், எக்ஸாம்ங்கிற அப்ளிகேஷன் மூலமாக. அதை நம்ம எதுக்காக பண்ண போகிறோம்னா, இதுக்கு அடுத்து நம்ம வந்து பிஹெச்பி அப்படிங்கிறத ஒன்று லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம் சர்வர் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். அதில் வந்து அப்பாச்சி சர்வர் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் அப்பாச்சி சர்வர் அண்ட் மைஎஸ்கியூஎல் சர்வர் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய மைஎஸ்கியூஎல் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, இந்த மைஎஸ்கியூஎல் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அவ்வளோ ரெக்வஸ்ட்டும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அவ்வளோ ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும், செக்யூராகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற இதுலன்னா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ தகவலை வந்து நம்ம வந்து, அதாவது மல்டி யூசர்ஸ், அதாவது மல்டி கிளைண்ட்ஸோட ரெக்வஸ்ட் வந்து நான் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஹை ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு சர்வர் தான் மைஎஸ்கியூஎல் சர்வர். ஸோ மோஸ்ட்லி பரவலாக பயன்படக்கூடிய இந்த சர்வர் ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, விக்கிபீடியா, இந்த மாதிரி போன்ற பல முக்கியமான இடங்களில் பயன்படுது. அதே மாதிரி சாஃப்ட்வேர் டிசைனிங்ல, வெப் அப்ளிகேஷன் டிசைனிங்கும் பயன்படுது. ஸோ அதில் வரக்கூடிய இந்த ஓப்பன் ஜர்னல் சிஸ்டம், வேட்ப்ரஸ், ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப், இந்த மாதிரி ஜூம்லா, அந்த மாதிரியான கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ்ல எல்லாம் எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைஎஸ்கியூஎல் அப்படிங்கிறது தான் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மைஎஸ்கியூஎல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நம்ம எக்ஸாம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்னுடைய கூகுளில் நான் என்ன பண்ணுறேன்னா, அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் .org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். ஸோ நீங்கள் என்ன, இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இங்கே டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்னன்னா, இங்கே காமிக்கும், அதோட வெர்சன்ஸ் காமிக்கும், 5.6 and 7 அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ மோஸ்ட்லி 5.6 தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். 7 வந்து நீங்கள் அப்டேட்டட் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, விண்டோஸ் 10 அந்த மாதிரி ரேஞ்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 7 டைப் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா சார், டிஎல்எல் ஃபைல்னா வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஓஎஸில் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து 32 bit போட்டுக்கும், யூ கேன் யூஸ், அதாவது 64 இருக்கலாம், 32 bit இருக்கலாம், யார் வேணாலும் நீங்கள் வந்து சேம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி நான் வந்து அங்கே வச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய இதில் டவுன்லோட் ஆப்ஷன்ஸில் போகிறேன். ஸோ இது என்னுடைய எக்ஸாம் பேக்கேஜ், இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஜஸ்ட் ஒரு தடவை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணும்போது இங்கே எஸ் அப்படின்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ எஸ் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகணும்னா, இதோட பேக்கேஜ் எல்லாம் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எம்டி ஃபோல்டர் தேவைப்படும். ஸோ அந்த ஃபோல்டர் நீங்கள் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வார்னிங் தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இங்கே என்ன பண்ணிருக்கோம்னா, சி டிரைவில் எக்ஸாம் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து அதுவாகவே கிரியேட் பண்ணி பேக்கேஜை வந்து ஆட் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு வர கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் வர வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. ஃப்ரீஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், உங்களுக்கு என்ன ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவில் இந்த ஃபோல்டருக்குள்ள அந்த எக்ஸாம் ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டர்ஸையும் என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கே போடுறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன்.
ஸோ கேன்சல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து என்னுடைய இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். திஸ் பிசி போகிறேன், ஓ சி ட்ரைவுக்கு போகிறேன். இங்கே எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கல்லவா, ஸோ அந்த எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குலாம் என்னுடைய பேக்கேஜ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே பாட்டமில் போனீங்கன்னா அங்கே வந்து எக்ஸாமுக்கான கண்ட்ரோல் பேனல் ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த கண்ட்ரோல் பேனல் தான் ரன் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பேனல் வரும். ஸோ அங்கே வந்து அப்பாச்சி சர்வர் அண்ட் மைஎஸ்கியூஎல் சர்வர் ரெண்டுமே இருக்கும். இந்த அப்பாச்சி சர்வர் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த இடத்துக்கிட்ட வந்து கிரீன் கலரில் வரும், ஓகேங்களா. ஸோ சம்டைம் ரெட் கலரில் இந்த இடத்துல கிராஸ் சிம்பிளாக வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே அகெயின் என்ன பண்ணால் மைஎஸ்கியூஎல் சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மைஎஸ்கியூஎல் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் ஆனால் அதுக்கான ஒர்க் பெயின்ஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்பாச்சி சர்வர் வேணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த அப்பாச்சி சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து அட்மின் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குல்லவா, ஸோ இந்த அட்மின் சாரி இந்த பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். அட்மின்ங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் பெயின்ஸுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா இதுதான் நமக்கான யூஆர்எல். எப்படி என்ன யூஆர்எல்னா லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் பிஹெச்பி மை அட்மின் அப்படிங்கிற யூஆர்எல், ஓகேங்களா. ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ப்ரௌசர் வந்து வெளியில் எங்கேயும் சர்ச் பண்ணணும்னா இந்த லோக்கலாக சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இதுதான். ஸோ அதுக்காக அவங்க ஐபி அட்ரஸ் வந்து 127.0.0.1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை 127.0.0.1 சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அந்த சர்வர் போட்டிருப்பாங்க. ஸோ 127.0.1 சொல்லிட்டு ஸோ அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் பிஹெச்பி மை அட்மின் டைரெக்டாகவே நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஏரியாவில் வந்து இந்த ஒர்க் பெஞ்சில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கிறதெல்லாம் வந்து டேட்டா பேசஸ், ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா பேசஸ்லாம் இந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேசஸ். ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணாலும் இந்த டேட்டா பேசஸ் எல்லாம் காமிக்கும், ஓகேங்களா. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம என்னென்ன டேட்டா பேஸ் இங்கே யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தகவலெல்லாம் காமிக்கும். இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஏரியா தான் நாம் வந்து கொரியில் வந்து எழுத போட டைப் பண்ணக்கூடிய ஏரியா. இந்த கொரியில் எழுதி தான் நம்ம கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதைக்குள்ளே கொடுப்போம். அதாவது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்குள்ளே டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இங்கே நம்ம பண்ணுவோம். ஸோ என்ன இதில் எந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எவ்வளோ அதாவது எந்த அளவுக்கு இந்த எவ்வளோ டேட்டா ஷேர் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கும். யூசர் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான யூசர்ஸ், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா டிஃபால்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரூட்டுங்கிற யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்து எம்டியாக செட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யார் யூசர் அக்கௌண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா புதுசாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து உங்களுடைய யூசர் நேம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொடுக்க போறீங்க, நீங்கள் வந்து பர்டிகுலர் யூசர் அசைன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன கொரிஸ் நீங்கள் கொடுக்கணும், இந்த கொரிஸ் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண உடனேனா இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து கோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அசைன் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு டேட்டா பேஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த டேட்டா பேஸ் வந்து வேற ஒரு அப்ளிகேஷன் நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். அதுக்காக இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் இங்கே வந்து இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அந்த பேக்கேஜை நீங்கள் அதாவது வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கில் டேட்டா பேஸை வந்து நீங்கள் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம மோஸ்ட்லி வந்து பயன்படுத்தக்கூடிய ஏரியா. ஸோ இதில் வந்து எஸ்கியூஎல் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொரிஸ்லாம் எழுத போகிறோம். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு வந்து கொரிஸ் எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய கொரி வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான கொரிஸ் மட்டும் நான் இங்கே ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கிரியேட் டேட்டா பேஸ், ஓகேங்களா. கிரியேட் டேட்டா பேஸ் கிரியேட் டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் நேம் அங்கே ஆல்ரெடி மை டிபி 1 இருக்கு. ஸோ இங்கே வந்து நான் MyDB2 அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன், ஓகேங்களா. கொடுத்துட்டு இங்கே வந்து கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோம்னா எனக்கு என்னாகுன்னா டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா MyDB2 அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டேட்டா பேஸ்க்குள்ள வந்து நிறைய டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான தகவலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் டேபிள்ங்கிற ஏரியா தான். ஸோ அதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது. ஸோ கொரிஸ் இல்லாமல் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, டேபிளோட நேம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த டீடைல்ஸில் எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம
சொல்லலாம். காலம் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஏஜ், மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம்ஸ் எக்ஸல்ல இருக்கிற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 காலம்ஸ் நாங்கள் அசைன் பண்ணிட்டு கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா லோட் ஆகும். ஸோ எனக்கு வந்து 3 காலம்க்கான ஃபீல்ட் எங்க காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் நேம் அப்படிங்கிறது என்டர் பண்ணுறதுக்காக ஒரு காலம் அசைன் பண்ணுறேன். இங்கே வந்து ஏஜ் என்டர் பண்ணுறதுக்காக அடுத்தது வந்து இன்னொரு காலம் அசைன் பண்ணுறேன். தென் இங்கே வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்காக இன்னொரு காலம் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நேம் அப்படிங்கிறது வந்து டேட்டா டைப். ஓகேங்களா? சிஸ்டம் பொறுத்தவரை டேட்டா டைப் வந்து இங்கே நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த வந்து வேர்க்கர், டெக்ஸ்ட், டேட் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த வேர்க்கர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அது மேபி நம்பராக இருக்கலாம், உங்களுடைய நேமாக இருக்கலாம், இன்க்ளூட் ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம். ஸோ எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக காமனாக வேர்க்கர் அப்படிங்கிறது. டெக்ஸ்ட் வந்து ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக. டேட் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி எல்லாம் சென்ட் டேட் வைஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அப்போ டேட் நம்ம வந்து இந்த டேட்டில் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வருது, இந்த டைமில் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக டேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஃபார் இப்போ வந்து நம்ம வந்து வேர்க்கர் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ அதோட லென்த் அதாவது 30 லைன் தான், அதை 30 கேரக்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 30 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம்னா வேர்க்கர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 30 அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன்னா வேர்க்கர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே 30 அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். அசைன் பண்ணிட்டு கீழே போகலாம். சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே நம்ம கொடுத்தோம்னா சேவ் ஆகும். ஸோ இப்போ வந்து டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் ஆகுது. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர், அதாவது நேம் ஒன்று இருக்குது, அதோட டேட்டா டைப் வந்து வேர்க்கர், லென்த் வந்து 30 கேரக்டர் நம்ம சொல்லி அசைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஏஜ் அண்ட் மொபைல் இருக்குது. இப்போ இப்போ அந்த டேபிளுக்குள்ளே வேல்யூ எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லவா? ஸோ இங்கே போய்க்கலாம். இப்போ நேமுக்கு நேராக எடுத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்னா ஆண்டு அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து ஏஜ் கொடுக்குறேன், 26. ஸோ இங்கே வந்து மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன, இப்போ நான் கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இது அதுக்கான கொரிஸ் நான் இங்கே மேனுவலாக பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னா அதுவே கொரிஸும் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கேன். ஸோ இந்த கொரிஸ் மூலமாக தான் எனக்கு வந்து டேட்டா பேஸ் கூட வந்து டேட்டாலாம் சேவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொரிஸ்லாம் ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ டீடெயில்ஸ் அப்படிங்கிற இந்த ஏரியாவை போய் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அனுப்புனா அந்த டேட்டா வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது இந்த டேட்டா பேஸ்க்குள்ள இந்த டேபிளுக்குள்ள காலம் வைஸாக என்னுடைய டேட்டா வந்து நம்ம வந்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி பண்ணலாம், அதாவது இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஏரியாவில் எப்படி பண்ணுறது, இப்போ நம்ம இந்த வீடியோவில் கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்பென்ஸில் இருக்கக்கூடிய எஸ்கியூஎல் இந்த ஏரியாவில் போயிட்டு நம்ம ஒரு தடவை டேபிள் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் டேபிள். ஓகேங்களா? டேபிளோட நேம் நான் கொடுக்க போகிறேன். டேட்டா அப்படிங்கிறதான் என்னோட டேபிளோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாங்கிறது ஆல்ரெடி இருக்கிறதுனால டேட்டா 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், காலம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய நேம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதே மாதிரி அதோட டேட்டா டைப் வந்து வேர்க்கர் 30 அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். ஏஜ் அப்படிங்கிற இன்னொரு காலம் கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா டைப் வந்து கொடுக்குறோம். ஸோ வேர்க்கர் 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இன்னும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சேவ் பண்ணுவோம். ஸோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், டேட்டா 1 அப்படிங்கிற டேபிள் கிரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ள ரெண்டு காலம் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஒன் மினிட், ஏ சார் தேர் இஸ் சம் எரர், என்னன்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட் டேபிள் டேட்டா 1 ஏஜ் வேர்க்கர் 30, நோ டேட்டா பேஸ் செலக்டட், குட். ஸோ இதில் வந்து டேட்டா பேஸை செலக்ட் பண்ணலை, எந்த டேட்டா பேஸில் நீங்கள் வந்து அந்த டேபிளை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மை டேட்டா பேஸ் 1 அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அங்கே மை டேட்டா அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. இப்போ வந்து புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம், புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம், அது அப்படி தானே. ஸோ இப்போ வந்து கெட் ஆட்டோ சேவ் குறி அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஆட்டோ சேவ் குறிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்த ஒன்று. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த எரர் கூட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டேட்டா பேஸை செலக்ட் பண்ணலைன்னா அந்த டேட்டா பேஸ்க்குள்ள நம்மள டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் டேட்டா பேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ கோன் கொடுத்தோம், எனக்கு என்ன ஆச்சுன்னா டேட்டா 1 அப்படிங்கிற ஒரு டேபிள் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நேம் அப்படின்னு கா ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு காலம் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன நம்ம இங்கே போய் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா அதுக்கான நேமு
அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலம் இருக்கு, அதோட டேட்டா டைப் அந்த லென்த் ரெண்டுமே இருக்கு. ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து இன்செட் பண்றதுக்காக அகெயின் எஸ்கியூஎல் இந்த ஏரியாவுக்கு போறேன். சிம்பிள், இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்குள்ள வேல்யூஸ் வைக்க போறோம். அதாவது ரெண்டு காலம், நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு காலம் இங்க காமிக்குது அல்லவா. ஸோ இந்த ரெண்டு காலமுக்கு நம்ம வந்து வேல்யூ இன்செட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன கூட யூஸ் பண்ண போறோம்னா இன்செட் வேல்யூ வந்து உள்ள இன்செட் பண்ண போறோம். ஸோ அதனால இன்செட்ங்கிற வேர்டு தான் இன்செட் இன்டு எங்க டேட்டா அப்படிங்கிற இந்த டேபிளுக்குள்ள நம்ம இன்செட் பண்ண போறோம். என்னதான் வைக்க போறோம், வேல்யூஸும் வைக்க போறோம். ஸோ அதனால வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் வைக்க போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அப்படிங்கிற இந்த வேல்யூ ஆட் பண்ண போறேன். தென் நெக்ஸ்ட் காலம்ல வந்து ஏஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போய் ப்ரெஸ் பண்ண போறேன் ஓகேங்களா. ஸோ இங்க போய் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே ஆயிடுச்சுன்னா இந்த டேட்டா ஒன்றுக்குள்ள எனக்கு வந்து நான் இன்செர்ட் பண்ண வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம நேரடியாக போய் செலக்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கியூஎல் மூலமா செலக்ட் பண்ணி பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இது வந்து ஆல்ரெடி நம்ம இருக்கு, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேட்டா பேஸ், சாரி டேபிள், டேட்டா ஒன் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்காக செலக்ட் அப்படிங்கிற கூட யூஸ் பண்றோம். ஸோ இதை பத்தி டிடிஎல் டிஎம்எல் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கொரியில ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம், அதுல ஒரு வேல்யூஸ் வைக்கிறோம், அந்த வேல்யூஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத தான் பாக்குறோம். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார், இந்த ஸ்டார்ங்கிற வார்த்தை எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ரெண்டு காலமோட டேட்டாவை கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து கோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு காலத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை காமிக்குது. இந்த ஸ்டார் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த கெட் ஆட்டோ சேவ் கொரிஸ் கொடுக்குறேன். இந்த ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் நேம் அப்படிங்கிற காலம் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்டாருங்கிறது அங்கிருந்து ரெண்டு காலமும் குறிக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பர்டிகுலராக அந்த நேம்னு சொல்லக்கூடிய காலம்னு இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் எனக்கு கொண்டாந்து காமிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தோம், எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த நேம்ல இருக்கக்கூடிய காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எனக்கு கொண்டாந்து காமிக்குது. ஸோ இது வந்து இங்க இருக்கக்கூடிய எஸ்கியூஎல் கமாண்ட், இங்க நம்ம வந்து கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இந்த ஏரியாவில் பண்ணியிருக்கோம். இனிமே நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணும்போது மரியா டேட்டா பேஸ் வந்து ஃப்ரீயா இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மைஎஸ்கியூஎல் சர்வர்ல. அவங்க வந்து ஃப்ரீயா இந்த செல் அப்படிங்கிற ஏரியாவை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுல வந்து மைஎஸ்கியூஎல் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மரியா டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்மின் பேஜ்ல டெஸ்ட் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்ங்கிற டேட்டா பேஸை நீங்க யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக எஸ்கியூஎல் கொரிஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரிய டேட்டா பேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போறோம். இதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த செல்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா இங்க இருந்து மைஎஸ்கியூஎல் சர்வர் கூட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண போறோம். ஸோ அதாவது எஸ்கியூஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி. ஸோ இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா மரியா டேட்டா பேஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால நன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நன்னா அதுல தேவையான டேட்டா பேஸ் வந்து நம்ம ஒன்றும் சூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கொரிஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா சோ டேட்டா பேசஸ் அப்படிங்கிற ஒரு கொரிஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஸோ சோ டேட்டா பேசஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு டேட்டா பேஸ் காமிக்கும். இவங்க தான் அந்த ரெண்டு டேட்டா பேஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதுல டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் தான் நம்ம வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டேபிள்லாம் கிரியேட் பண்றதுக்கு டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சரிதானே. ஸோ இப்போ யூஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டு, அதாவது இந்த கொரியை யூஸ் பண்ண போறோம். யூஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேட்டா பேஸ் ஓகேங்களா. இந்த டேட்டா பேஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா செலக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ கொடுத்துட்டீங்கன்னா என்னமோ டேட்டா பேஸ் சேஞ்ச் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது மரியா டிபில் இப்போ வந்து அந்த டேட்டா பேஸ் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேட்டா பேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டேபிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க வந்து சோ டேபிள்ஸ் அப்படிங்கிற கொரிஸ் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணா மை டேபிள் அப்படிங்கிற கொரி வந்து டேபிள் இருக்கு. ஸோ இதுல வந்து ரெண்டு டேபிள் இருக்கு ஓகேங்களா, டெஸ்ட்ங்கிற டேட்டா பேஸ்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து புதுசா வந்து டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக டிடிஎல்ல வரக்கூடிய கிரியேட் ஆல்டர் ட்ராப் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து டிடிஎல் சொல்லக்கூடிய டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அதாவது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு தேவையான டெஃபினிஷனா ப்ரொவைட் பண்றது. அதாவது காலம் எப்படி இருக்கணும், காலமோட நேம் என்ன, அதுல நான் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும், எவ்வளவு நேம் இருக்கு, எவ்வளவு லென்த் இருக்கணும் அப்படிங்கறத பத்தின டிஸ்கிரிப்ஷன் நம்ம முன்னாடியே கொடுக்கறது, அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறது, அதுதான் டெஃபினிஷன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வர லாங்குவேஜ் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுல இருக்கக்கூடிய கிரியேட் அப்படிங்கிற
இந்த ஃபர்ஸ்ட் இயர் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கிரியேட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டேபிள் கிரியேட் பண்ண போறோம். சோ கிரியேட் டேபிள், டேபிள் மை டேபிள் ஆல்ரெடி ஒன்னு இருக்கு. சோ மை டேபிள் ஒன் அப்படிங்கிற ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். சோ இதுக்குள்ள வந்து நேம் அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த ஒரு தடவை நான் செக் பண்ணி காமிச்சுக்கிறேன். சோ இங்க வந்து நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் போகலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டோம்னா இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. இதில் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ ரெண்டு ரெண்டு டேபிள் தான் இருக்கு, மை டேபிள் அண்ட் மை வி ஒன் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. ஓகே உள்ளவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா கிரியேட் டேபிள் மை டேபிள் ஒன் நேம் வேர்க்கர் 30 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். தென் நெக்ஸ்ட் வந்து ஏஜ் அப்படிங்கிற இந்த காலம், இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வேர்க்கர் 30 அப்படிங்கிறத அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கொரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், ஒன் மினிட். ஆ ஃபைன். ஸோ இப்போ கிரியேட் டேபிள் மை டேபிள் ஒன் அதுக்கான ரெண்டு காலம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து டிஸ்கிரைப் டிஇஎஸ்சி டிஸ்கிரைப் மை டேபிள் ஒன் அப்படிங்கிற இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ எனக்கு காமிச்சிருக்கு ஃபீல்டு ரெண்டு ஃபீல்டு, ஒன்று வந்து நேமு இன்னொன்று ஏஜ். அதே மாதிரி அதோட ரிலேட்டட் டைப் வந்து வேர்க்கர் லென்த் காமிச்சிருக்கு, இன்னொரு நல் வந்து எஸ் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஓகேவா? நல் நாட் நல் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற ஏரியா நான் வந்து சொல்லும்போது காமிக்கிறேன். இங்கேயுமே சில புதுசாக காலம் ஆட் பண்ணும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீ டிஃபால்ட் அப்படிங்கிறதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸில் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பின்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு காலமுக்கு வந்து வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கொரிஸ் யூஸ் பண்ணுறோம். இன்சர்ட் இன்டு மை டேபிள் ஒன், இந்த மை டேபிள் ஒன்னில் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன், அதில் வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வேல்யூஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. ஸோ ஏஜ் வந்து 26 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப அஃபெக்டட் அப்படிங்கிறது வந்துருக்கு, ரைட் தானே? ஸோ இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி செலக்ட் கொரி படிச்சிருக்கோம் அல்லவா? ஸோ அதை இங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து மை டேபிள் ஒன் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த நேம் வந்து நமக்கு என்ன ஆயிருந்தா காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து கிரியேட் டேபிள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து ஆல்டர் அப்படிங்கிற கொரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து புதுசாக டேபிளோட நேம்லாம் மாற்றுறது எப்படி, புது காலமாக எப்படி ஆட் பண்ணுறது, காலமோட டேட்டா டைப்லாம் எப்படி மாற்றுறது, காலமுடைய நேமையே எப்படி மாற்றுறது, அதே மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணால் அந்த டேபிளை எப்படி ட்ராப் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் வரக்கூடிய ஆல்டர் அப்படிங்கிற கொரியை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து மை டேபிள் ஒன் அப்படிங்கிற ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த மை டேபிள் ஒன் அப்படிங்கிற டேபிளை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஞ்ச், அதாவது அதோட நேமையே மாற்ற போகிறோம். ஸோ ஆல்டர் டேபிள், ஓகேங்களா? டேபிளோட நேம் வந்து மை டேபிள் ஒன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டேபிளோட நேம், ரைட் தானே? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீநேம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரீநேம்ங்கிற எந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரீநேம் டு ரீநேம் டு என்ன பண்ணுறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பயோடேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரீநேம் டு பயோடேட்டா அப்படின்னு கொடுத்துட்டேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து நினைச்சேன்னா ஜீரோ ரூம் ஃபேக்டர் காமிக்கிறது. இப்போ ஸோ டேபிள்ஸ் அப்படிங்கிற நான் இந்த பொருள் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மை டேபிள் ஒன் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயோடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது ஒரு டேபிளோட நேமையே நம்ம என்ன பண்ணலாம்னா ரீநேம் யூஸ் பண்ணி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிளோட அதாவது ஓல்டு டேபிள் நேமு, இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா ரீநேம் டு நியூ டேபிள் நேம். இவ்வளோதான் குறி, ரொம்ப கஷ்டம்னா கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்குள்ள ரெண்டு காலம் இருக்குது, புதுசாக ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆல்டர் டேபிள், அதே ஆல்டர் டேபிள் தான், ஆட் புதுசாக இருக்கக்கூடிய காலமோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் அப்படிங்கிற ஒரு காலம் நேம் கொடுக்குறேன். கண்டிப்பாக காலம்னு சொல்லணும், அதோட டேட்டா டைப் சொல்லணும். ஸோ வேர்க்கர் 30 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்டர் டேபிள் டேபிளோட நேம் நான் சொல்ல மறந்துட்டேன், எடுத்துக்கிட்டேன். ஆல்டர் டேபிள் பயோ டேட்டா, ஓகேங்களா? அந்த டேபிளோட நேம் தென் ஆட் மொபைல் வேர்க்கர் 30 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு காலம் வந்து ஏஜுக்கு அப்புறம் டிஃபால்ட்டாக வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் கொரிஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோ டேட்டா அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ எப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா நேம் ஏஜ் மொபைல் அப்படிங்கிறது காலம் ஆயிருக்கும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது இதை வந்து நாட் நல் அப்படின்னு நம்ம சொல்லலை. நாட் நல் அப்படின்னா எனக்கு வந்து எந்த டேட்டாவும் கொடுக்கலைன்னா இது வந்து எம்டியா காமி அப்படின்னு அர்த்தம்.
அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல எதுவுமே நீங்க வைக்கல அப்படிங்கறத எனக்கு யூசர் கிட்ட வந்து அதாவது பூலியன் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்து படிச்சிருக்கோம்லவா பூலியன் வேல்யூ அப்படி ஒரு ஃபால்ஸ் டேட்டா இருக்குது அதாவது அந்த அந்த ஏரியாவே எனக்கு செட் பண்ணல அப்படிங்கறத எனக்கு வந்தாங்கன்னா நல் அப்படிங்கிற இந்த வேல்யூ மூலமா எனக்கு வந்தாங்க காமிக்கும் சோ அதை நீங்க நல் அப்படிங்கறது வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நாட் நல் அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கலாம் சோ கிரியேட் பண்ணும் போதே சோ அதை பத்தி நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்ப என்ன பண்ணிக்கலாம் மொபைல் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் ஓகே ஃபைன் இந்த மொபைல்ங்கிற காலம் வந்து நான் வந்து நான் என்ன பண்ணா மொபைல் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் ஃபுல்லா மொபைல் வைக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணா காலமோட நேமையே மாத்தணும் சோ அதுக்கான குறிசி இப்ப நம்ம பார்க்கலாம் சோ ஆல்டர் டேபிள் டேபிளோட நேம் வந்து பயோடேட்டா ஓகேங்களா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சேஞ்ச் பண்ண போறோம் ஓகேங்களா சேஞ்ச் மொபைல் அப்படிங்கறத நீங்க என்ன மாத்த போறோம் மொபைல் அப்படிங்கற நேமுக்கு மாத்த போறோம் ஓகேங்களா சோ இப்ப இதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லணும் சோ பேக்க 30 அப்படினா கொடுக்கறேன் கொடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அகைன் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கொடுத்துட்டு பார்த்தீங்கனா இங்க இருக்கக்கூடிய மொபைல் அப்படிங்கறது எனக்கு என்ன ஆயிச்சா மொபைல் அப்படினு சொல்லிட்டு மாறிடுச்சு ஆனா இப்ப நம்ம என்ன கொடுத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணி போகலாம் டிஸ்கிரைப் பயோ டேட்டா அப்படின்னு நான் அடிச்சு பாக்குறேன் சோ இங்க கொடுத்தோம்னா நேம் ஏஜ் மொபைல் மூணோட டேட்டா டைப்பும் வேர்க்கர் அதோட லென்த் வந்து 30 ரைட் தானே இப்ப 30ங்கிற லென்த் எப்படி மாத்துறது டேட்டா டைப் எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சோ சிம்பிள் ஆல்டர் டேபிள் டேபிளோட நேம் வந்து பயோ டேட்டா ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா மாடிஃபை அப்படிங்கற வேர்டை யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா மாடிஃபை பண்ண போறோம் யாரை மாத்த போறோம்னா மொபைலோட இந்த வேர்க்கர் அதாவது அதோட வேர்க்கர் இன்டிஜர் அப்படி மாத்துறதும் வெச்சுக்குவோம் மாடிஃபை மொபைல் அப்படி நம்ம கொடுத்துறோம் மொபைல நீங்க எப்படி மாத்த போறீங்க இன்டிஜர் அப்படி நம்ம மாத்த போறோம் சோ இன்டிஜர் ரமா லென்த் நம்ம வந்து 10 அப்படிங்கற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இப்படி கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் நம்ம வந்து அப்டேட் ஆயிருக்கு இப்போ நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் இதோட டேட்டா டைப்பும் அதோட லென்த் எனக்கு என்ன இருக்கும் மாறி எடுக்கும் சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா புதுசா டேபிளோட நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் வேணும்னா காலமோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய அந்த டேட்டா டைப்பை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் சோ ரீநேம் சேஞ்ச் மாடிஃபை அப்படிங்கிற நேம்ல தான் நம்ம அந்த கொரிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம் இப்ப டேபிளோட டேட்டா அதாவது டேபிளையே வந்து இந்த டிடிஎல்ல வரக்கூடிய டிராப் அப்படிங்கிற கொரி யூஸ் பண்ணி டேபிளையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணலாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா டிராப் டேபிள் டேபிளோட நேம் வந்து பயோ டேட்டா அப்படின்னு இப்ப நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும் இந்த டேபிளே வந்து எனக்கு என்ன ஆகும்னா டிராப் ஆயிடும் இப்ப நான் சோ அப்படின்னு சோ டேபிள்ஸ் அப்படிங்கிற கொரி அடிச்சு காமிக்கிறேன் சோ இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயோ டேட்டா அப்படிங்கிற வந்து டேபிள் வந்து இருக்காது ஓகேங்களா சோ அடுத்து இப்ப வரக்கூடிய வீடியோஸ் வந்து டேட்டா வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்ப இந்த வீடியோல புதுசா டேபிள் கிரியேட் பண்றது காலம் ஆட் பண்றது அப்டேட் பண்றது அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சோ வழக்கம் போல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்போட கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்ணிக்கலாம் இதுல வந்து அப்பாச்சியவும் ஐஎஸ்கோவையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் சோ இது ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்பாச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ரெண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து செல் அப்படிங்கறத இந்த கமாண்ட் ப்ராம்ப்டுக்கு செல் ஓபன் பண்ணிக்குவோம் சோ ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மைஎஸ்கோல் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துருங்க சோ கொடுத்தோடனே மரியா டிபி காமிக்கும் தென் யூஸ் டெஸ்ட்ங்கிற அந்த டேட்டாபேஸ் இங்க நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் செலக்ட் பண்ணிட்டு சோ டேபிள்ஸ் இந்த குறி அடிக்கலாம் சோ சோ டேபிள்ஸ் கொடுத்துட்டோம் மை டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு சோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் மை டேபிள் அப்படிங்கிற இந்த டேபிளை வந்து நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடி நல் இருக்கு நேம் ராஜான் இருக்கு போன் வந்து நல்ல இருக்கு ஏஜ் வந்து 27 அப்படின்றது கரெக்ட் தானே சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம் அந்த டேபிள் வந்து இப்போ மை டேபிள் நான் கிரியேட் பண்ற மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரே ஒரு காலம் யூஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன் அந்த டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா போன் ஒரு காலம் கிரியேட் பண்ண போறோம் அதாவது நேமுக்கு அப்புறம் ஒரு காலம் கிரியேட் பண்ண போறோம் நேமுக்கு முன்னாடி ஒரு காலம் கிரியேட் பண்ண போறோம் சோ இதைதான் நம்ம பார்க்க போறோம் சோ நேத்து வந்து நம்ம வந்து புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாவே வந்து லாஸ்டா தான் வந்து ஆட் ஆகும் இப்போ வந்து நம்ம இன்பிட்வீன் எப்படி ஆட் பண்றது ஃபர்ஸ்டா எப்படி ஆட் பண்றது லாஸ்டா எப்படி ஆட் பண்றது அது எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா கிரியேட் டேபிள் டேபிளோட நேம் வந்து இப்போ மை டேபிள் ஒன் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன் கிரியேட் பண்ணிட்டு இதோட காலம் வந்து நேம் வேர்க்கர் 30 அப்படிங்கறத நம்ம அசைன் பண்ணிக்கலாம் சோ அசைன் பண்ணிட்டு இப்போ ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம் சோ கிரியேட் பண்ணியாச்சு சோ நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம்
டிஸ்கிரைப் மை டேபிள் ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ மை டேபிள் ஒன் கொடுத்தோன்னா நேம்ங்கிற காலம் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா புதுசா ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஆல்டர் குறி ஆல்டர் டேபிள் மை டேபிள் ஒன் ஓகேங்களா, ஆட் ஃபோன் அப்படிங்கிற காலம் ஓகேங்களா. இப்ப இதோட டேட்டா டைப் வேக்கர் 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். வேக்கர் 30 ஆப்டர் யாருக்கு அப்புறம் நம்ம ஆட் ஆகணும், பை டிஃபால்ட்டா நம்ம இதை சொன்னோம்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதாவது நேமுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆடாயிருக்கும் ஓகேவா. இப்ப நம்ம டிஸ்கிரைப் குறிய செக் பண்ணி பார்ப்போம். அதாவது நேமுக்கு அப்புறம் ஃபோன் அப்படிங்கிற காலம் ஆடாயிருக்கு ஓகேங்களா. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேமுக்கும் ஃபோனுக்கும் இன் பெட்வீனா எனக்கு வந்து ஏஜ் அப்படிங்கிற காலமும் வந்து ஆட் பண்ண போறேன். சோ சிம்பிள் என்னன்னா அதே வந்து ஆல்டர் குறிய நம்ம இங்க ரன் பண்ணலாம். ஆட் ஏஜ் அப்படிங்கிற காலம் ஓகேங்களா, ஏஜ் வேக்க 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆஃப்டர் ஓகேங்களா, இந்த இடத்துல ஆஃப்டர் யாருக்கு அப்புறம் ஆட் பண்ண போறோம்னா நேமுக்கு அப்புறம், அதாவது நேமுக்கு அப்புறம் கொடுக்கறதுனால ஆஃப்டர் நேம் அப்படிங்கிற இந்த காலம் நம்ம சொல்லிடலாம். சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்ப பாருங்க டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். ஸோ நேமுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஓகே. இப்ப வந்து ஃபர்ஸ்டா நான் வந்து அதோட ஐடி ஆட் பண்ணணும், சீரியல் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது. ஸோ இப்ப நேமுக்கு முன்னாடி பிஃபோர் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, இது வந்து ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட் தான். ஸோ என்ன பண்ண போறோம்னா சேம் குறி தான், ஆல்டர் டேபிள் மை டேபிள் ஆட் என்ன காலம் ஆட் பண்ண போறோம்னா ஐடி அப்படிங்கிற ஒரு காலம் ஆட் பண்ண போறோம். ஸோ ஐடிங்கிற காலம் ஆட் பண்ணிருக்கோம், எங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் மினிட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூ இன்செர்ட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மூணு காலம் நம்ம ஆட் பண்ணிக்கோம், நேம் ஏஜ் ஃபோன் அப்படின்னு. ஸோ இந்த காலம் வந்து ராலி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வந்து மை டேபிள் ஒன் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான வேல்யூஸ் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். நேம் வந்து அன்பு அப்படிங்கிற இந்த நேம் நான் ஆட் பண்றேன் ஓகேங்களா. ஸோ ஏஜ் வந்து ஒரு 26 கொடுத்துக்கிறேன். தென் அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஒரு ரஃபா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாமா செலக்ட் குறி யூஸ் பண்ணி பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை டேபிள் ஒன் ஓகேவா, இதை நம்ம கொடுப்போம். இப்போ வந்து நமக்கு மூணு காலம் கிரியேட் ஆயிருக்கு, அந்த மூணு காலம்லையும் மூணு வேல்யூ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா புதுசா ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ண போறோம், அந்த காலம் வந்து நேமுக்கு முன்னாடி வந்து வைக்க போறோம் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா ஆல்டர் குறியை வந்து நம்ம கால் பண்ணலாம். ஆல்டர் டேபிள் மை டேபிள் ஆட் ஐடி அப்படிங்கிற இந்த காலம். ஸோ ஐடி வந்து எனக்கு வந்து நம்பர்ல வேணும்னா இன்டிஜர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. எப்ப எது இங்க இந்த இடத்துல நம்ம இங்க வைக்க போறோம்னா நேமுக்கு முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் காலமா வைக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா எஃப்ஐஆர்எஸ்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த டேபிளோட ஃபர்ஸ்ட் காலமா வைக்கிறது. இந்த கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் எந்த காலம் ஆட் பண்ணாலும் அது அந்த டேபிளோட ஃபர்ஸ்ட் காலமா தான் வரும். ஸோ இங்க வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுவோம் ஓகே. ஸ்மால் ஏரர் என்னன்னு பார்க்கலாம். ஆல்டர் டேபிள் மை டேபிள் ஒன் ஆட் ஐடி இன்டிஜர் ஓகே, ஸ்மால் மிஸ்டேக் இதுல இருக்கு ஆர்எஸ்டி ஓகேவா ஃபைன். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன் ஓகே, ஜீரோ அஃபெக்ட் காமிச்சிருக்கு. இப்போ டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். டிஸ்கிரைப் மை டேபிள் ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ மை டேபிள் ஒன்னு கொடுத்தோன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஐடி அப்படிங்கிற காலம் வந்து இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து செலக்ட் குறியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் குறியை யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து மூணு வேல்யூ ஆட் பண்ணிருக்கோம். இதுல பை டிஃபால்ட்டா எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு நல் அப்படிங்கிறது வந்து செட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ அப்ப இதை நான் வந்து அப்டேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ எப்படி அப்டேட் பண்றது, ஸோ அப்டேட் ஓகேவா, அப்டேட் டேபிள்னு சொல்ல வேண்டாம், அப்டேட் டைரக்டா டேபிள் நேம் அப்படின்னு சொல்லணும். அப்டேட் டேபிள் நேம் வந்து மை டேபிள் ஒன் செட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகேங்களா. எங்க செட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்றாங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி எந்த டேட்டாவில் வந்து நான் ஐடியை வந்து ஒன்று செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ரெஃபரன்ஸ் வந்து ஏஜ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். வேர் ஓகேங்களா, வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 26 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அது போய் அப்டேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம செலக்ட் குறி அடிச்சு செக் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ஐடியில ஒன் அப்படிங்கிற டேட்டா வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு டேட்டாவில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொன்று பண்ணலாம், இந்த ஏஜ் வந்து 28 அப்டேட் பண்ணலாம். இதே அப்டேட் குறியை நம்ம கால் பண்ணுவோம்.
ஓகேங்களா செட் ஐடி சாரி ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 28 வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கற ரெஃபரன்ஸ் கொடுத்து நாம என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் இப்போ நம்ம செலக்ட் சார்ட் ஃப்ரம் கொடுத்தோம்னா என்ன ஆகும் இந்த ஐடி 1ங்கற உங்களுக்கு என்ன பண்ணிக்கும் அந்த ஏஜ்ங்கற காலம்ல 28 அப்படிங்கற வேல்யூ வந்து அப்டேட் பண்ணிருக்கும் சோ இந்த நம்ம வீடியோல பார்த்தது புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்றது ஒரு காலம லாஸ்டா ஆட் பண்றது ஃபர்ஸ்டா ஆட் பண்றது இன் பிட்வீன்ல ஆட் பண்றது ஒரு டேட்டாவை எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோல நம்ம புதுசா காலம் கிரியேட் பண்ணும்போது நல் அப்படிங்கற ஒரு வேல்யூ பத்தி பார்த்தோம் கரெக்ட் தானே சோ அந்த நல் அப்படிங்கற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாவே எனக்கு வர்றது அதாவது நான் வந்து அந்த இடத்தை நான் வந்து இன்னும் ஃபில் பண்ணல இந்த டேட்டா வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து எனக்கு வந்து சிஸ்டம் வந்து அந்த இடத்த வந்து நல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி எனக்கு வந்து காமிக்குது சோ இப்ப நல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல நல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கோம் சோ இட் இஸ் நாட் அன் ஆக்சுவல் வேல்யூ அது ஒரு சிஸ்டம் காமிக்கக்கூடிய ஒரு த்ரோ பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த இடம் வந்து மிஸ் ஆயிருக்கு இந்த இடத்த நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறது அப்படி நான் அந்த இடத்த ஃபில் பண்ணாம விட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால வந்து வேற ஒரு ஆபரேஷன்ஸ்கோ கம்பாரிசன் ஆகலாம் இல்ல வேற ஒரு வேல்யூ வந்து ரெஃபர் பண்றதுக்கு உங்களால என்ன பண்ண முடியாது அந்த நல் அப்படிங்கறத வந்து பயன்படுத்த முடியாது சோ அப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட்டா நாட் நல் அப்படிங்கறத கொடுப்போம் சோ அந்த நல் அண்ட் நாட் நல் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம் கிரியேட் டேபிள் T1 அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன் சோ இதுல வந்து நேம் அப்படிங்கிற காலம் கொடுக்குறேன் சோ வேர் கேர் 30 அப்படின்னா T1 அப்படிங்கறது நம்ம வந்து இங்க ரன் பண்ணுவோம் ரன் பண்ண அன்பு அப்படிங்கற இந்த வேல்யூ வந்து இன்சர்ட் ஆயிருக்கு இப்போ வந்து புதுசா வந்து ஒரு காலம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் ஆல்டர் லாஸ்ட் வீடியோல இத பத்தி தான் நம்ம பார்த்தோம் ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் வந்து T1 ஆட் நியூ காலம் ஓகேங்களா ஆட் ஏஜ் அப்படிங்கற ஒரு காலம் அதோட டேட்டா டைப் வந்து வர்க்கர் 30 அப்படினு கொடுக்கறேன் ஓகேங்களா சோ இப்படி கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் புதுசா ஒரு காலம் வந்து கிரியேட் ஆகும் ஓகேங்களா இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 அப்படி நம்ம கொடுக்கலாம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து T1 அப்படி கொடுத்துட்டோம் சோ பை டிஃபால்ட்டா எனக்கு என்ன ஆயிடுச்சு நல் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து செட் ஆயிருக்கு சோ இந்த டேட்டாவை நான் பேஸ் பண்ணி இன்னொரு டேட்டாவை என்னால என்ன பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியாது அதாவது வேர் கண்டிஷன்ல என்னால யூஸ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா இந்த ஏஜ்ங்கிற நேமை வந்து நான் வந்து அப்டேட் பண்ண போறேன் சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஏஜ் அப்டேட் பண்றோம் இல்லைன்னா இந்த நேம்ல இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிற ஒரு நேமை வந்து நான் ராஜா அப்படின்னு மாத்திரேன் வச்சுக்குவோம் சோ நான் அன்புங்கிற நேம் ராஜாவை மாத்தணும்னா இந்த நல் அப்படிங்கிற ஏரியாவை தான் நான் யூஸ் பண்ணணும் கரெக்ட் தானே சோ இப்ப வந்து என்ன பண்ணலாம்னா அப்டேட் கொடுக்கலாம் அப்டேட் டேபிளோட நேம் வந்து T1 ஓகேவா செட் நேம் இஸ் ஈக்குவல் டு ராஜா அப்படிங்கிற நேம் வந்து நான் இங்க ஆட் பண்றேன் வேர் ஓகேவா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் ஏஜ் வந்து பழைய வீடியோல வந்து 26 இருந்து 28 மாத்திரம் கரெக்ட் தானே சோ வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா சோ இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அங்க இருக்கக்கூடிய நல்ல நான் இங்க பாஸ் பண்றேன் சோ அங்க இருக்கிற மாதிரியும் பாஸ் பண்ணி காமிக்கிறேன் சோ நல் அப்படின்னு கொடுக்குறேன் இப்ப கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் ஜீரோல அஃபெக்டட் வந்திருக்கும் இப்போ நான் வந்து கொரிய ரன் பண்ணி காமிக்கிறேன் செலக்ட் கொரிய டேட்டா அப்டேட் ஆயிருக்காது என்னால இந்த மாதிரி ஆபரேஷன் யூஸ் பண்ணி என்னால டேட்டாவை வந்து அப்டேட் பண்ண முடியாது அப்ப நீங்க டேட்டாவை எப்படிதான் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த காலம் வந்து நாட் நல் அப்படின்னு வந்து செட் பண்ணணும் சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இப்ப இந்த டேபிள் இருக்கக்கூடிய ஏஜை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஆல்டர் டேபிள் டேபிளோட நேம் வந்து T1 ஓகே தானே சோ இப்போ வந்து என்ன பண்ணோம் நேத்து வந்து மாடிஃபை அப்படிங்கறத குறிய பத்தி பார்த்தோம் சோ மாடிஃபை ஏஜ் ஓகேவா சோ இப்போ என்ன பண்றோம்னா வர்க்க 30 அப்படி நான் கொடுக்கறேன் வர்க்க 30 நல்லங்கறத நான் என்ன சொல்றேன்னா நாட் நல் அப்படி நான் அசைன் பண்றேன் ஓகேவா இப்போ நான் ரன் பண்றேன் ஓகேவா இப்போ ரன் பண்ணிட்டு நாம என்ன பண்ணலாம் இன்செட் சாரி அப்டேட் பண்ணி பார்க்கலாம் சோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம் அந்த அப்டேட் குறி இங்க ரன் பண்ணி பார்ப்போம் அப்டேட் டேபிள் ஓகேவா T1 செட் நேம் இஸ் ஈக்குவல் டு ராஜா வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் ஒன் மினிட் வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நல்ங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு
சோ நல் எப்படி இருந்துமாயிருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரைப் T1 அப்படிங்கறத நம்ம அடிச்சோம்னா என்ன இருக்குன்னா இந்த ஏஜ் அப்படிங்கறது நல் அப்படிங்கறது நோ அப்படி காமிச்சிருக்கு. ஆனா நேமுக்கு நம்ம நார்மலா ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுக்கல, அதனால எஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிளா இங்க இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி நாங்க அனுப்புங்கிற நேம் வந்து ராஜா அப்படிங்கறத மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? அப்டேட் யூஸ் பண்ணுவோம். சோ அப்டேட் டேபிள் நேம் செட் நேம்ஸ் ஈக்குவல் டு ராஜா வேர், ஓகேவா? இப்போ பாருங்க வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு அந்த இடம் என்ன ஆயிடுச்சு எம்டியா இருக்கும். இப்படி கொடுத்தோம்னா எனக்கு என்ன இருக்குன்னா அப்டேட் ஆயிருக்கும், ஓகேவா? சோ இப்போ நான் வந்து செலக்ட் குறி யூஸ் பண்றேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 அப்படி நான் கொடுக்கறேன். கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? இங்க வந்து நாட் நல்லுன்னு சொல்றதுனால இந்த காலம் வந்து எனக்கு எம்டியா இருக்கும். சோ அதனால இந்த இத வந்து நான் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி என்னால இத என்ன பண்ண முடியுது அப்டேட் பண்ண முடிஞ்சது. சோ நாட் நல் அப்படிங்கறது நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி உங்களால அப்டேட் பண்ண முடியும். அப்படி வேற எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் பூலியன் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கறதுனாலதான் நமக்கு வந்து பை டிஃபால்ட்டா அங்க வந்து நல் அப்படின்னு வந்தது. சோ அதுக்கு வந்து இஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு காலம் ஆட் பண்றேன். ஆல்டர் டேபிள், ஓகேவா? டேபிள் நேம் T1, ஓகேவா? ஆட் மொபைல் அப்படிங்கறதுல வேக்கர் 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சோ வேக்கர் 30 அப்படின்னு கொடுத்துட்டோம், ஓகே ஃபைன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் குறி யூஸ் பண்ணலாம். கொடுத்தோம்னா இந்த இடம் எம்டியா இருக்கு, இந்த இடம் வந்து நல் அப்படின்னு இருக்கு, ரைட் தானே? சோ இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஏஜ் அப்படிங்கிற டேட்டா வந்து அப்டேட் பண்ண போறேன். எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டேட் டேபிளோட நேம் வந்து T1, செட் மொபைல் சாரி ஏஜ் இஸ் ஈக்குவல் ஏஜ் தான் நம்ம செட் பண்ண போறோம். செட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 26 வேர் மொபைல் இஸ் ஈக்குவல் அப்படின்னு பயன்படுத்த கூடாது. எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறோம். சோ வேர் மொபைல் இஸ் நல் அப்படிங்கிற இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆயிருக்கும். சோ எம்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ மாதிரி தான், ஆனா நல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பூலியன் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட் சிஸ்டம் வந்து எனக்கு இந்த டேட்டா மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத காமிக்கிறது. சோ இப்ப என்ன பண்ணலாம்னா மொபைல் அப்படிங்கறத வந்து நம்ம செட் பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்டேட் டேபிள் நேம் செட் மொபைல் இஸ் ஈக்குவல் டு ரா டேட்டா வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 26 அப்படிங்கிற இந்த ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துட்டு ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 26 அப்படின்னு கொடுக்கலாம். சோ இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? ஆட் ஆயிருக்கும். சோ கண்டிப்பா நீங்க வந்து டேபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த காலம் வந்து நாட் நல் அப்படின்னு கொடுக்கறது தான் ஃபெஸ்ட். ஏன்னா அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களால ரிலேஷன் ஆபரேட்டர் சொல்லக்கூடிய அசைன்மெண்ட் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் லெஸ் தன் இந்த மாதிரியான இதுக்கு வந்து பின்னாடி யூஸ் பண்ண முடியும். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோல வந்து இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரக்கூடியதுதான், இதுக்கப்புறம் யூனிக் டிஃபால்ட் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோல வந்து ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்ல என்னுடைய சீரியல் நம்பர் அப்படிங்கிற ஒரு காலம் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா 1, 2, 3, 4 எப்படி இன்கிரிமெண்ட் ஆகுறது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம், ஒவ்வொரு டைமும் நம்பர்ஸ் வந்து நாமளா இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். அதை வந்து சிஸ்டமே பண்ற அளவுக்கு எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இப்ப வந்து புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் வந்து T2 அப்படின்னு கொடுக்குறேன். சோ இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா சீரியல் நம்பர் ஆர் ஐடி அப்படின்னு நான் செட் பண்றேன். சோ ஐடி கண்டிப்பா வந்து இன்கிரிமெண்ட் ஆக போகுதுன்னா 1, 2, 3 வந்து நம்பர் வந்து 1 இன்கிரிமெண்ட் ஆக போகுது. சோ அதுக்காக இண்டிஜர் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீவேர்டை நம்ம இங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். சோ ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ இப்படி ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் யூனிக்கான டேட்டா. 1 to 100 வரை நீங்க நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 50ங்கிறது யூனிக்கான டேட்டா. ஏன்னா 50ங்கிறது 2 தடவை இருக்காது, 20 அப்படிங்கிறது 2 தடவை இருக்காது. சோ ஒவ்வொரு நம்பர்ஸும் யூனிக்கான நம்பர்ஸ்ங்கிறதுனால இந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகணும்னா பிரைமரி கீயா அதை வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. பிரைமரி கீயா செட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகுறதுக்கு மட்டும் பின்னாடி வேணா வேற டேபிள்ல ரெஃபர் பண்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க வந்து இந்த டேட்டா யூனிக்கா இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக
இங்க வந்து இதை வந்து நம்ம பிரைமரி கீயா அசைன் பண்ணணும். ஸோ ஐடின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்து வந்து நேம் வந்து வேர்கார் 30 அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கிரியேட் பண்ணிட்டு என்னுடைய பிரைமரி கீயா ஐடியும் நான் சொல்லிடுறேன். ஸோ பிரைமரி கீ ஐடி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ ஐடியும் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா டிஸ்கிரைப் டி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் நான் காமிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் காமிக்கும் போது நமக்கு என்ன இருக்குன்னா நேம்ல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இது நாட் நல். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இன்னும் ஒண்ணு கீ வந்து பாத்தீங்கன்னா இன்டிஜர்ல வந்து பிரைமரி கீ அப்படிங்கிறது செட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஏரியால ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு கீ வந்து பிரைமரி கீயை நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடிக்கு எந்த வேல்யூ கொடுக்க போறது இல்லை, நேம் அப்படிங்கிற காலத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேல்யூ கொடுக்க போறோம். ஸோ இன்சர்ட் கொரி யூஸ் பண்ணலாம். இன்சர்ட் இன்டு டேபிளோட நேம் வந்து டி2. ஸோ நேம்ங்கிற காலமுக்கு மட்டும்தான் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். அதனால காலம் கண்டிப்பா இங்க ரெஃபரன்ஸா கொடுக்கணும். ஸோ நேம் அப்படிங்கிற இந்த காலம் நேம் சொல்லிட்டு உங்களுடைய வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். நான் வேல்யூஸ் வந்து குகன் அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு கொரிய எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டி2 அப்படிங்கிற இந்த கொரியை ரன் பண்ணி பாக்குறேன். நான் வந்து இந்த இன்சர்ட் பண்ணது நேம்ங்கிறது ஒரே ஒரு நேம் மட்டும் தான் இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஐடியை நான் இன்சர்ட் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து 1 அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்து ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்றேன். இந்த இடத்துக்கு அன்பு அப்படின்னு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்றேன். இப்ப பாருங்க மறுபடியும் செலக்ட் கொரியை ரன் பண்ணி பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்கா 2 அப்படிங்கிறது இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு டேபிள்ல எனக்கு ரெக்கார்ட்ஸ் 1 by 1 இன்சர்ட் ஆயிட்டே வரும்போது எனக்கு டேபிள்ல இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பரோ ஐடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பிரைமரி கீயா வந்து என்ன செட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல வந்து யூனிக் டிஃபால்ட் அப்படிங்கிற கீவேர்ட் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிக் அண்ட் டிஃபால்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் நீங்க கொடுப்பாங்க. அந்த யூசர் நேம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற யூசர் நேம் மாதிரி உங்களால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அங்கேயே ஒரு எரர் வரும், திஸ் யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும். கரெக்ட் தானே. இன்னொன்று வாட்ஸ்அப் ஒன்று நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா ஒரே நம்பர்ல மல்டிபிள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கவும் முடியாது. ஸோ ஒரே ஒரு நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் தான் அந்த மாதிரி. ஸோ அதாவது யூனிக்கா நம்ம வந்து யூசர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கக்கூடிய எந்தெந்த ஏரியா அக்கௌண்ட் நம்பர்லாம் யூனிக்கா இருக்கணும், மொபைல் நம்பர்லாம் யூனிக்கா இருக்கணும், அதே மாதிரி இமெயில் அப்படிங்கிறது யூனிக்கா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதாவது ஆதார் நம்பர் யூஸ் பண்ணா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஆதார் நம்பர் யூனிக்கான நம்பர், லைசன்ஸ் நம்பர் யூனிக்கான நம்பர். ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணா திரும்ப யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு யூனிக்கா எப்படி செட் பண்றது. இன்னொன்று டிஃபால்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்னுடைய இந்தியா டீமில் இருக்கேன், பாகிஸ்தான் டீமில் இருக்கேன் அப்படின்னா 11 பேருக்கும் வந்து டீமோட நேம் வந்து இந்தியா அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டான ஒன்று. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் இந்தியா இந்தியான்னு எக்ஸெப்ட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி அவாய்ட் பண்ணுறோம்னா டிஃபால்ட்டாக எனக்கு வந்து எந்தெந்த என்ட்ரிஸ்லாம் வேணுமோ அதோட நேம் வந்து டீம் வந்து இந்தியான்னு நீயே போட்டிருப்போம் அப்படிங்கிறத வந்து அந்த சிஸ்டம்கிட்ட சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். வேர்கார் 30 அப்படிங்கிறத கண்டிப்பா இதோட லென்த் நம்ம சொல்லிடலாம். ஸோ வேர்கார் 30 டிஃபால்ட். ஓகேவா, டிஃபால்ட்டா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டீம் அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. ஸோ அப்ப வந்து சிஎஸ்கே அப்படிங்கிற அந்த டீமோட நேமை மட்டும் டிஃபால்ட்டா நம்ம கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்ப இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்கிரைப் டேபிளோட நேம் வந்து T3. ஓகேவா, ஸோ கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா கீ வந்து யூனிக். இந்த யூனிக்ங்கிற கீ மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை இன்செர்ட் பண்ண விடாம பண்ணோம். இன்னொன்று பை டிஃபால்ட்டா டீமுக்கு வந்து சிஎஸ்கே அப்படிங்கிற இந்த டீமோட நேம் வந்து அசைன் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ணலாம். ஸோ இன்செர்ட் இன்டு டேபிளோட நேம் வந்து T3.
அங்க வந்து நம்ம வந்து ஐடிங்கறத யூஸ் பண்ணலாம் ஆட்டோ இன்கிரிமென்ட் யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல அதே மாதிரி இந்த டீம் அப்படிங்கற காலம் நம்ம சொல்ல வேண்டாம் மொபைல் அப்படிங்கற காலம் மட்டும் சொன்னா போதும் வேல்யூஸ் அப்படிங்கறத நம்ம கொடுக்கலாம் சோ வேல்யூஸ் என்ன கொடுக்க போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் 7890 அப்படிங்கறது என்னோட மொபைல் நம்பர் அப்படின்னு வச்சுக்குவோம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்றேன்னா இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் சோ இப்போ செலக்ட் குறி யூஸ் பண்ணலாம் செலக்ட் star from p3 அப்படி நான் கொடுக்கிறேன் செலக்ட் star from p3 அப்படி கொடுத்துறேன் பாருங்க நான் வந்து நீங்க வந்து csk அப்படிங்கறத நான் இன்செர்ட் பண்ணவே இல்ல வேல்யூஸ்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா csk ன்னு இன்செர்ட் ஆயிருக்கு மொபைல் வந்து 7890 அப்படிங்கறது ஆட் ஆயிருக்கு இப்போ மொபைல வந்து நம்ம யூனிக்கா செட் பண்ணிட்டோம் சோ அகைன் இதே மொபைல் நம்பரை நான் வந்து இன்செர்ட் பண்ண ட்ரை பண்றேன் இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணேனா எனக்கு எரர் வருது டூப்ளிகேட் NB780 சரி 90 ஃபார் கீ மொபைல் அப்படினு அதாவது ஆல்ரெடி இந்த 7890 அப்படிங்கிறது இருக்கு உங்களால வந்து இன்செர்ட் பண்ண முடியாது அப்படிங்கறதா இதோட அர்த்தம் அதாவது என்ன சொல்ல போறேனா இந்த எரரை பேஸ் பண்ணி நம்ம வந்து திஸ் மொபைல் நம்பர் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா யூசர் கிட்ட வந்து நம்ம தேவையான தகவலை கொடுத்துக்கலாம் சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பரை தவிர வேற நம்பரை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ 7891 அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ செலக்ட் ஸ்டார் குறி கொடுப்போம் 7890 7891 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஆட் ஆயிருக்கு இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னா சிஎஸ்கே அப்படிங்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா வந்து ஆட் ஆயிட்டே வருது சோ பழைய வீடியோல சொன்னது ஆட்டோ இன்கிரிமெண்ட் பை டிஃபால்ட்டா 1 2 3 4 அப்படின்னு வந்து இன்கிரிமெண்ட் ஆயிட்டே வரும் இங்க ஒவ்வொரு நியூ ரெக்கார்டுக்கும் பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா எனக்கு சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து ஆட் ஆயிட்டே வரும் சோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம் சோ ஒன்னு பிரைமரி கீ அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்னா ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு பிரைமரி கீ தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி நம்ம பிரைமரி கீ அதை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அது யூனிக் டேட்டாவா தான் இருக்கும் அப்ப மத்த டேட்டாவெல்லாம் நம்ம எப்படி யூனிக்கா மாத்துறது மத்த காலம்லாம் நம்ம எப்படி யூனிக்கா மாத்துறது ஒரு டேபிள்ல லைசன்ஸ் நம்பர் இருக்கலாம் ஆதார் நம்பர் இருக்கலாம் மொபைல் நம்பர் இருக்கலாம் இமெயில் நம்பர் இருக்கலாம் இந்த நாலு காலமுமே யூனிக்கா தான் இருக்கணும் அப்ப நாலு காலமுமே என்னால என்ன பண்ண முடியாது பிரைமரி கீயா சொல்ல முடியாது அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா யூனிக் அப்படிங்கிற அந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டேட்டாவா வந்து வைக்கிறோம் சோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோல கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா பயன்படக்கூடிய பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சோ பிரைமரி கீ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ரெக்கார்ட்ஸ் தான் பிரைமரி கீ இந்த பிரைமரி கீ எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா மத்த டேபிள்ல ரிலேட் பண்றதுக்காக பயன்படுத்துவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன்னா எம்ப்ளாயியோட டீடைல்ஸ்க்கான ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன் அந்த டீடைல பேஸ் பண்ணி சேலரி போடுறதுக்காக இன்னும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன் நான் சேலரி போடுறது வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர்ல மட்டும் இருந்தா மட்டும்தான் சேலரி கிரெடிட் ஆகணும் அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆக கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம வந்து பண்ண போறோம் சோ அப்போ ஒரு டேபிளோட ரிலேஷன் இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட யூஸ் பண்ணி இன்னொரு டேபிள்ல நம்ம என்ன பண்ண போறோம் சேலரி போட போறோம் சோ அதுதான் இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் சோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம் சோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம் கிரியேட் டேபிள் டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிறது சோ அவரோட நேம் வந்து நம்ம வேற 30 அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து அக்கவுண்ட் நம்பர் அப்படிங்கறத நம்ம கொடுக்கறோம் சோ அக்கவுண்ட் நம்பரை நான் என்ன பண்றேன்னா வேக்க 30 அப்படி நான் கொடுத்துறேன் கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன்னா இந்த அக்கவுண்ட் நம்பரை வந்து நான் பிரைமரி கீயா யூஸ் பண்ணிக்கிறேன் சோ இந்த ஒரு டேபிள்ல ஒரு பிரைமரி கீ தான் யூஸ் பண்ண முடியும் சோ அக்கவுண்ட் நம்பர் வந்து பிரைமரி கீயா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த அக்கவுண்ட் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சேலரி கிரெடிட் பண்ண போறோம் சோ இங்க கொடுத்துறோம் நம்ம வந்து டிஸ்கிரைப் எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த டேபிள் வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம் அப்படி டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து பிரைமரி கீயா செட் பண்ணியிருக்கோம் இப்ப என்ன பண்ண போறோம்னா வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ண போறோம் வேல்யூ இன்செர்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பிரைமரி கீ அப்படிங்கிறது யூனிக் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன் ரைட் தானே அப்ப ஒரு தடவை நான் அக்கௌண்ட் நம்பர் போட்டேன்னா திரும்ப என்னால என்ன பண்ண முடியாது இந்த டேபிள்ல என்னால ரீயூஸ் பண்ண முடியாது சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்செர்ட் பண்ணி பார்ப்போம் இன்செர்ட் இன்டு டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி ஓகேவா சோ வேல்யூஸ் ஆட் பண்ணலாம் வேல்யூஸ் வந்து அன்பு அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன் வேல்யூஸ் அக்கௌண்ட் நம்பர் வந்து 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்குவோம் சோ இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணலாம் சோ செலக்ட் கோட் யூஸ் பண்ணலாம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த டேபிள் கொடுப்போம். ஸோ அகைன் இன்னும் ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா, இன்சர்ட் இன்ட்டு ராஜா அப்படிங்கிற இந்த நேம் நான் இன்சர்ட் பண்றேன். சேம் அக்கௌண்ட் நம்பர் இவருக்கு ஆட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். என்ன ஆகும்னா டூப்ளிகேட் என்ட்ரி 1, 2, 3, 4 ஃபார் பிரைமரி கீ அப்படின்னு வந்துருச்சு. அதாவது இது பிரைமரி கீங்கிறது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, யூனிக் ரெக்கார்ட்ஸ் தான். ஸோ என்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த அக்கௌண்ட் நம்பரை யூஸ் பண்ணி என்னால இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட்டை மாத்தணும். ஸோ இப்போ 1, 2, 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ செலக்ட் குறி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அன்புக்கு 1, 2, 3, 4 அப்படிங்கிற அக்கௌண்ட் நம்பர், ராஜாவுக்கு வந்துட்டு 1, 2, 3, 5 அப்படிங்கிற அக்கௌண்ட் நம்பர். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சேலரி போட போறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் வந்து சேலரி அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சேலரி போட போறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கறது சொல்றோம். ஸோ இங்க வந்து வேற்க 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஜனவரி மந்த் வந்து சேலரி போடணும் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ ஜனவரி மந்த் நான் சேலரி போடணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா வேற்க 30 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து சேலரி போடுறதையே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம்னா இதை இங்க பிரைமரி கீயா சொல்லிட்டோம்னா ஒரு தடவை சேலரி போட்டா பிரைமரி கீனாலே நல்லாவே தெரியும், ஒரு தடவை யூஸ் பண்ணா திரும்ப யூஸ் பண்ண முடியாது, டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது. ஸோ அப்ப ஒரு தடவை இங்க நான் சேலரி போட்டேன்னா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இன்னொரு தடவை என்ன பண்ண முடியாது, சேலரி போட முடியாது. அதுக்காக இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக இங்க உள்ள அதாவது இந்த அக்கௌண்ட் நம்பரையும் பிரைமரி கீ அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். ஸோ பிரைமரி கீ அக்கௌண்ட், ஓகே. ஆனா இந்த சேலரி போடுறது எந்த அக்கௌண்ட் பேஸ் பண்ணி எனக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த டேபிள் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை செக் பண்ணிட்டு எனக்கு வந்து சேலரி கிரெடிட் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபாரின் கீயா ரெஃபர் பண்ண போறோம். ஸோ ஃபாரின் கீ, ஓகேங்களா. ஸோ ஃபாரின் கீ அக்கௌண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட் காலமா நம்ம இங்க சொல்றோம். எங்க போய் செக் பண்ண போறோம்னா ரெஃபரன்சஸோட டேபிள் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எம்ப்ளாயி அப்படிங்கிற அந்த டேபிளோட அக்கௌண்ட் அப்படிங்கிற காலம் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். டிஸ்கிரைப் சேலரி அப்படிங்கிற இந்த டேபிளை வந்து நான் டிஸ்கிரைப் பண்றேன். ஸோ இப்படி டிஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அக்கௌண்ட்ல நான் ஒரு தடவை தான் சேலரி போடணும் அப்படிங்கிறதுக்காக பிரைமரி கீ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ ரெஃபர் பண்றது வந்து எம்ப்ளாயி டேபிள ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வந்து சேலரி வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட் இன்டு சேலரி அப்படிங்கிற டேபிளுக்கு நம்ம சேலரி போடுறோம். ஸோ வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் சொல்லணும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் வந்து இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிள் இல்லாத ஒரு நம்பரை சொல்றேன். என்ன நம்பர் சொல்றேன்னா 1, 2, 3, 4, 6 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்றேன். ஓகேங்களா, சொல்லிட்டு இதுக்கு வந்து 20,000 அப்படிங்கிற ஒரு சேலரி வந்து நான் வந்து ஆட் பண்றேன். என்ன ஆயிடுச்சுன்னா கேனாட் ஆர்டர் அப்டெயின் தி சைல்ட் ரோ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட் ஃபெயில்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது என்ன ஆகாதுன்னா இந்த டேபிள்ல எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை தவிர வேற எந்த அக்கௌண்ட் நம்பரையும் என்னால என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் தான் நாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபாரின் கீயா நான் வந்து அந்த பிரைமரி கீயை சொல்லியிருக்கிறதுனால அந்த எம்ப்ளாயி டேபிள்ல போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இதை வந்து இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்தோம்னா அதாவது இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செலக்ட் குறி அடிப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேலரி அப்படிங்கிற இந்த டேபிள் நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அக்கௌண்ட் நம்பர் 1, 2, 3, 4 வந்து சேலரி அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ அகைன் அதே நம்பருக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், சேம் 1, 2, 3, 4 வந்து அதே வேற சேலரி ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ 22 அப்படிங்கிற நான் வந்து ஆட் பண்றேன். டூப்ளிகேட் என்ட்ரி 1, 2, 3, 4. அதாவது இந்த டேபிள் என்ன சொல்லிட்டோம்னா இதை பிரைமரி கீயா சொல்லி ஒரு தடவை நீ சேலரி போட்டீங்கன்னா திரும்ப போடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். அப்ப எப்படிதான் பண்ண முடியும், அங்க எம்ப்ளாயி டேபிள் இருக்கக்கூடிய அடுத்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நம்ம கிரெடிட் பண்ண முடியும். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஸோ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி சாரி சேலரி அதோட வேல்யூஸ் வந்து 1, 2, 3, 5 அப்படிங்கிற அக்கௌண்ட் நம்பர். இப்ப இதுக்கு 22,000 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து செலக்ட் கொடுத்தோம்னா அந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாயி டேபிள் எடுப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
employee அப்படிங்கற இந்த டேபிள் கொடுப்போம் சோ இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு மட்டும்தான் என்னால இந்த சாலரி டேபிளுக்கு கிரெடிட் பண்ண முடியும் அதாவது இந்த டேபிளோட அக்கவுண்ட் நம்பரை இங்க நான் ரிலேட் பண்ணிருக்கேன் எப்படி ரிலேட் பண்ணிருக்கேன்னா த்ரூ ஃபாரின் கீ மூலமா ஃபாரின் கீ அண்ட் பிரைமரி கீ மூலமா ரிலேட் பண்ணிருக்கேன் சோ இந்த ஃபாரின் கீ பிரைமரி கீ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிரைமரி கீ யூஸ் பண்ணி வெவ்வேறு டேபிள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதாவது ரிலேட் பண்ணிக்கலாம் அதுதான் ஃபேஸ்புக்ல வந்து ஒருத்தவங்க வந்து ரிலேட் அதாவது நீங்க வந்து டைம்லைன் ஷேர் பண்றீங்க அவங்க வந்து லைக் பண்ணாங்கனா உங்களுக்கு வந்து இவங்க லைக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வருது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கறது ஒன்னு கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறீங்க அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷனுக்குள்ள வந்துறீங்க சோ அதனால என்ன ஆகுதுன்னா நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுடைய லைக்ஸ் வந்து அவருக்கு வந்து ஷேர் ஆகுது சோ இப்படிதான் ஃபாரின் கீ அண்ட் பிரைமரி கீ அப்படிங்கிறது வந்து ஆர்டிபிஎம்ஸ்ல யூஸ் ஆகுது இன்னைக்கு இந்த வீடியோல ட்ராப் ட்ரங்கேட் டெலிட் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ட்ராப் ட்ரங்கேட் அப்படிங்கிறது வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் வரக்கூடிய ரெண்டு குறி டெலிட் அப்படிங்கிறது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் வரக்கூடியது இந்த ட்ராப் அண்ட் ட்ரங்கேட் அப்படிங்கிற குறி நாம் ஒன்ஸ் யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளுடைய டேட்டா ஒன்ஸ் போச்சுன்னா திரும்ப வந்து ரீட்ரை பண்ணி எடுக்க முடியாது ஆனால் டெலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் வரக்கூடிய இந்த டெலிட் குறி யூஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டேட்டா வந்து ரிட்ரை பண்ணி எடுத்துப்பாங்க அதுக்கு கமிட் ரோல் பேக் அப்படிங்கிறதெல்லாம் டிரான்சாக்ஷன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து எதுக்காக மேஜராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெலிட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக வந்து டெலிட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க ஆனால் ட்ரங்கேட் அப்படிங்கிறது வந்து ஹோல் டேபிளையும் வந்து டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துவோம் ஒன்ஸ் ட்ராப் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ரெக்கார்ட்ஸை ரிட்ரைவ் பண்ண முடியாது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ டெலிட் குறி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஆனால் டெலிட் குறியில் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணலாம் ஆனால் ட்ரங்கேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ண முடியாது இதுதான் டிஃப்ரென்ஸு ஆனால் டெலிட் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக அதாவது கண்டிஷன் யூஸ் பண்ணி பர்டிகுலர் ஐடியில் இருக்கிற ஒரு டேட்டா வந்து டெலிட் பண்ணணும் எனக்கு வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா வந்து டெலிட் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் ட்ரங்கேட் அப்படிங்கிறது ஹோல் டேட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்கிற டேபிள்ஸில் வந்து ரெண்டு டேபிள் இருக்குது T2 அண்ட் T3 அப்படிங்கிற ரெண்டு டேபிள் இருக்குது இந்த டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T2 அப்படிங்கிற இந்த டேபிளை நான் ஓப்பன் பண்ணுறேன் இதில் வந்து ரெண்டு ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெக்கார்ட்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ID 2 இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை வந்து நான் வந்து டெலிட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து டெலிட் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து T2 இப்போ கண்டிஷன் சொல்கிறோம் வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஒன்றோ அஃபெக்டட் அப்படின்னு வந்துடுது ஸோ இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த ஐடி T2 இருக்கக்கூடிய ரெக்கார்டு வந்து டெலிட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ட்ரங்கேட் அப்படிங்கிற குறியில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அதே குறியில் என்ன பண்ணுறோன்னா டெலிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ட்ரங்கேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ ட்ரங்கேட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நமக்கு என்ன பண்ண முடியாதுன்னா இந்த குறியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ட்ரங்கேட் அப்படிங்கிற குறி வந்து ஹோல் டேபிளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுறதுக்காக தான் பயன்படுவோம் அப்படி நம்ம ரெக்கார்ட்ஸை மட்டும் டெலிட் பண்ணலாம் ஆனால் டேபிள் வந்து டோட்டலாக ரிமூவ் ஆகாது டோட்டலாக டேபிள் ரிமூவ் ஆகணும்னா ட்ராப் அப்படிங்கிற குறி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் இப்போ நான் இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T2 அப்படிங்கிற குறியில் ட்ரங்கேட் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ட்ரங்கேட் ஃப்ரம் T2 அப்படின்னு கொடுக்குறோம் ஒன் மினிட் ட்ரங்கேட் டேபிள் டேபிளோட நேம் வந்து T2 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸும் ரிமூவ் ஆகிடுக்கும் ஆனால் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கிரைப் T2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா டேபிளோட அதாவது இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும் ஸ்ட்ரக்சர் மாறாது ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாலாம் என்ன ஆகும்னா எரேஸ் ஆகிடும் ஸோ கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிறதுக்கு ட்ரங்கேட் அப்படி இல்லைன்னா டெலிட் யூஸ் பண்ணிக்கலாம் டெலிட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 1/1 வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லைனா டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹோல் டேபிள் வந்து ரிமூவ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T3 அப்படிங்கிற இந்த டேபிளை ஓப்பன் பண்ணுறேன் இதில் T3 வந்து மொபைல் நம்பர் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேபிள் இருக்குது இதில் வந்து டெலிட் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் டெலிட் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து T3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹோல் ரெக்கார்ட்ஸும் வந்து டெலிட் ஆகிருக்கும் இப்போ நம்ம வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
T3 அப்படி நான் கொடுக்குறேன் கொடுத்தா என்ன ஆகும் டேட்டா எதுவும் இருக்காது ஆனா டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம் டிஸ்கிரைப் T3 அப்படி நம்ம கொடுத்தோம்னா ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும் டெலீட்டுக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும் ட்ரங்கேட்டுக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும் ஆனா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீட் அப்படிங்கிறது வந்து ஒன் பை ஒன்னா டெலீட் பண்ணிக்கிட்டே வரும் ட்ரங்கேட்டுங்கிறது கம்ப்ளீட் டேபிளையும் டெலீட் பண்ணிட்டு வரும் ரெண்டுக்குமே ஸ்ட்ரக்சர் மாறாது ஆனா டெலீட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அதாவது டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுக்க முடியும் ட்ரங்கேட் அப்படிங்கிறத நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களால வந்து டேட்டா வந்து ரிட்ரை பண்ணி எடுக்க முடியாது அப்போ ஹோல் டேபிளையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ட்ராப் அப்படிங்கிற கொரியை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஸோ ட்ராப் டேபிள் டேபிளோட நேம் வந்து T2 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆகுனா ஒன்ஸ் டேபிளே ரிமூவ் ஆகிடும் ஒன்ஸ் டேபிளே ரிமூவ் ஆகிடுச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ரிட்ரை பண்ண முடியாது ஸோ டிஃபரன்ஸ் ட்ராப் ட்ரங்கேட் டெலீட் ட்ராப் வந்து டேபிளை ஹோல் டேபிளையும் ரிமூவ் பண்ணிவிடும் டெலீட் வந்து கம்ப்ளீட் டேட்டாவையும் டெலீட் பண்ணும் ட்ரங்கேட்டும் கம்ப்ளீட் டேட்டாவையும் டெலீட் பண்ணி கொடுக்கும் ஆனால் டெலீட் எக்ஸிக்யூட் பண்ணால் டேட்டாவை ரிட்ரை பண்ணலாம் ட்ரங்கேட் எக்ஸிக்யூட் பண்ணால் டேட்டாவை ரிட்ரை பண்ண முடியாது வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த வீடியோவில் அண்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த கொரியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஜிக் கேட்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் ஸ்கூல்லாம் அண்டு கேட் ஆர் கேட் நாட் கேட் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம் அண்டு கேட் அப்படிங்கிறதுல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும் ஒன்று ட்ரூ ஃபால்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் ட்ரூ அப்படிங்கிறது வந்திருக்கும் மற்றபடி எய்தர் ஒன் வந்து ட்ரூ ஃபால்ஸாக இருந்தாவோ ரெண்டும் ஃபால்ஸாக இருந்தாவோ அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம லாஜிக் கேட்ஸ்லாம் படிச்சிருப்போம் ஆனால் ஆர் கேட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு அவுட்புட்டு ட்ரூவாக வரும் எய்தர் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு வந்து அவுட்புட்டு ட்ரூவாக இருக்கும் ஆனால் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு அவுட்புட் ஃபால்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருப்போம் இன்னொன்று நாட் கேட் நாட் கேட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் ட்ரூனா அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அதாவது ஆப்போசிட்டாக வரும் இது நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம் ஸோ இதை பற்றின கூகுளில் வேணால் இமேஜஸ் வேணால் எடுத்து காமிக்கிறேன் ஸோ அண்டு ஆர் நாட் இதை பற்றி நம்ம வேணால் இமேஜஸ் தேடி பார்க்கலாம் ஸோ இந்த இமேஜஸில் போவோம் ஸோ இமேஜஸில் போனோம்னா இந்த மாதிரி லாஜிக் கேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட் பற்றி பேசியிருக்காங்க ரைட்டு தானே நாட் கேட்டில் வந்து ஜீரோ அப்படின்னா அவுட்புட் வந்து ஒன்று ஒன்றுன்னா அவுட்புட் ஜீரோ இப்போ வந்து அண்டு கேட்டில் வந்து பாருங்கள் ரெண்டு இடத்துல ரெண்டுமே ஒன் ஒன்றுன்னு இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ஒன்று அப்படி இல்லைன்னா மற்ற இடங்கள்லாம் ஜீரோ அப்படின்னு வந்திருக்குது ஆர் கேட் பற்றி பேசியிருக்காங்க ஸோ ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே கண்டிப்பாக ரெண்டுமே ஒன்றா இருந்தாலும் அவுட்புட் ஒன்று தான் எய்தர் ஒன்று ஒன்றா இருந்தாலும் அவுட்புட் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இங்கே வந்து நம்ம எக்ஸ்ஆர்லாம் வந்து பார்க்கல ஸோ அது வேறு கேட்டகரி நம்ம வந்து இங்கே எஸ்கியூஎல்ல அண்டு ஆர் நாட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் ஸோ இது வேண்டாம் ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட் ட்ரூ அப்படி இல்லைன்னா மற்றதெல்லாம் ஃபால்ஸ் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேபிள் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிளில் ஐடி நேம் சேலரி ஒன் சேலரி டூ சிட்டி அப்படிங்கிறத பற்றி நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அண்ட் அப்படிங்கிறது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து நம்ம வந்து செலக்ட் கொரி யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி டேட்டா வந்து செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் எப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஸ்டார்னால் எல்லா காலமும் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி ஸோ இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிளிலேருந்து எடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து கண்டிஷன் சொல்ல போகிறோம் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம்னா சேலரி அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் வேர் சேலரி ஒன் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது சேலரி ஒன் சேலரி ஒன் வந்து இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து இங்கே வந்து நல்லா பார்க்கலாம் சேலரி ஒன் வந்து 12,000 அப்படின்னு இருக்குது இங்கே வந்து 13,000 அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ சேலரி ஒன் இஸ் ஈக்குவல் டு 12,000 அண்டு சேலரி டூ இஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன இருக்குன்னா 13,000 அப்படின்னு இருக்குது அந்த 13,000 நான் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா என்ன ஆகுனா ரெண்டு ரெக்கார்ட்ஸும் நான் கொடுத்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது ட்ரூவாக இருந்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டேபிளை வந்து எக்ஸிக்யூட் எடுத்துக்கொண்டாந்து காமிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இப்படி வந்து இந்த இதில் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது 12,000ங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்குது 13,000 இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படி ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி வேறு எங்கேயுமே ரெக்கார்ட்ஸ் இல்லை அதனால தான் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு இந்த ஒரே ஒரு அந்த பர்டிகுலர் ரோவை மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கு இங்கே பாருங்கள் ஐடி டூவில் 14,000 12,000 அப்படின்னு இருக்குது அதே மாதிரி ஐடி சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 14,000 12,000 இருக்குது அதாவது ரெண்டு ரெக்கார்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்குது ரைட்டு தானே இப்போ நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வேர் சேலரி ஒன் அப்படிங்கிறது வந்து 14,000 அப்படின்னு இருக்குது
அதே மாதிரி அண்ட் சேலரி டு 12,000 அப்படின்னு இருக்குது, ரைட் தானே? ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஒன் மினிட், வேர் சேலரி டூ, சேலரி டூ 12,000 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஐடி டூ அண்டு சிக்ஸை வந்து எனக்கு கொண்டு எடுத்துக்கொண்டாந்து காமிக்குது. இப் சப்போஸ் இதில் நான் ஏதாவது மிஸ்மேட்சாக கொடுத்துட்டேன் அப்படின்னா பாருங்கள். ஸோ 12,000 அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து 18,000 நான் கொடுக்குறேன். ஸோ 18,000 கொடுத்தா எனக்கு என்ன ஆகாதுன்னா எம்டி செட்டுன்னு காமிக்குது. அப்படி எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லை. நான் கொடுக்குற ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒர்க் ஆகும், அதாவது எக்ஸிக்யூட் ஆகும். எனக்கு வந்து ஒன்று தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எய்தர் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு வந்து டேட்டாவை நீ எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆர் அப்படிங்கிற கண்டிஷனுக்கே போகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அண்டுக்கு பதிலாக இந்த இடத்துட்டு ஆர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி வந்து சேலரி டூவில் வந்து எனக்கு வந்து 18,000 அப்படின்னு ஒரு ரெக்கார்டே கிடையாது, இருந்தாலும் நான் ஆர் அப்படிங்கிறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆர்னு நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. அப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கக்கூடிய இந்த சேலரி ஒன் காலமாக பேஸ் பண்ண அந்த ரெண்டு ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து காமிக்குது. கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து என்ன பண்ணாது, ஒமிட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் ஆர் ஆப்ரேட்டர். ஆருங்கிறது எய்தர் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் அண்ட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கணும். நாட் அப்படிங்கிறதுக்கு இப்போ எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம்னா, நாட் வந்து இவங்களை தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் இதே கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், வேர் சேலரி, வேர் நாட் சேலரி ஒன், வேர் நாட் சேலரி ஒன் இஸ் ஈக்குவல் டு 12,000 அப்படி நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த ஒன் மினிட், வேர் சேலரி, அந்த இடத்துல ஸ்மால் மிஸ்டேக் நினைக்கிறேன், அதாவது சேலரிங்கிறதுல ஒய் மிஸ் ஆயிடுச்சு. சேலரி ஒன் இஸ் ஈக்குவல் டு 12,000 அப்படின்னு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணோன்னா சேலரி ஒன்னுங்கிற இந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் பாருங்கள், சேலரி ஒன் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் 12,000 தவிர இருக்கக்கூடிய மற்ற, அதாவது 12,000 தவிர இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நான் எடுத்துக்கொண்டாந்து காமிச்சிருக்கு. 12,000 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், அதாவது ஃபஸ்ட் ரெக்கார்டில் தான் இருக்குது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த டேபிளை நம்ம கால் பண்ணலாம். ஸோ ஐடி, அதாவது ரெக்கார்டு ஒன்றில் மட்டும்தான் எனக்கு வந்து 12,000 இருக்குது, மற்ற ரெக்கார்ட்ஸ்லாம் எனக்கு வந்து 12,000 கிடையாது, சரிதானே? ஸோ அதே மாதிரி 14,000 இருக்கக்கூடியது டூலையும் அண்ட் சிக்ஸ்லையும் இருக்குது. ஸோ இவங்கள தவிர இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நம்ம எடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல 12,000ங்கிறத வந்து 14,000 அப்படின்னு நம்ம மாற்றலாம். கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகுனா, அந்த டூ அண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஐடியை தவிர மற்ற டேட்டாஸ் எல்லாம் நமக்கு கொண்டாந்து எடுத்துக்கொண்டாந்து காமிக்கும். ஸோ நாட் அப்படிங்கிறது வந்து இவங்கள தவிர இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம், அதாவது சேலரி வந்து 14,000 தவிர இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அண்டுங்கிறது கண்டிப்பாக ரெண்டுமே ட்ரூவாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பயன்படுத்தணும். ஆர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ரெண்டுமே ட்ரூவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எய்தர் ஒன் ட்ரூவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கொண்டாந்து கொடுங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பயன்படுத்தலாம். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அலையசஸ் பற்றி பார்க்கலாம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம், மேக்ஸிமம், கவுண்ட் அப்படிங்கிறத பற்றி வரும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் வந்து டேட்டா வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக பயன்படும். அதை வந்து நம்ம குரூப் பை, ஆர்டர் பை அப்படிங்கிறத பின்னாடி வர வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அலையசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வந்து மொத்தம் வந்து 7 ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ரைட் தானே? ஸோ இந்த கம்ப்ளீட்டாக உள்ள எத்தனை ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ரோஸ் யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, செலக்ட் கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். கவுண்ட் ஸ்டார்ங்கிறது எல்லாமே, எல்லா ரோஸும். ஸோ கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேபிளோட நேமை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணனா காமிக்கும் நம்பர் ஆஃப், அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இங்கே வந்து 7 அப்படிங்கிறது. ஸோ இந்த கவுண்ட் அப்படிங்கிறது எத்தனை ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை டேட்டா ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கவுண்ட்னு சொல்லக்கூடிய அக்ரிகேட் ஃபங்க்ஷன், டிஃபால்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ், சம் அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட், அதாவது சேலரி ஒன்னோட டோட்டல் எவ்வளவு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, செலக்ட் சம் ஆஃப் சேலரி ஒன், சம் ஆஃப் சேலரி ஒன் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த டேபிளோட நேமை சொல்லி கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணோன்னா 90,000, அதாவது இந்த ஃபஸ்ட்டு சேலரி ஒன்னோட சம் வந்து 90,000 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ சம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஆவரேஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஆவரேஜுக்கு ஏவிஜி அப்படிங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இது வந்து ஆவரேஜ் சேலரி, ஓகேங்களா? இந்த காலம்லேயே மினிமம் சேலரி அளவு, இந்த காலம்லேயே மேக்ஸிமம் சேலரி எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சிம்பிள், இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா,
மினிமம் எம்ஐஎன் மினிமம் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ மினிமம் ஆஃப் இந்த காலம் ஒன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் 11,000 தான் மினிமமான சேலரி. அந்த காலமில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சேலரி என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல மேக்ஸிமம் ஆஃப் காலம் நேம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த காலமில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சேலரி வந்து 15,000. ஸோ இதில் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து எத்தனை ரோஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்காக மினிமம் அந்த காலமோட மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் அந்த காலமோட மேக்ஸிமம் வேல்யூ, சம்முங்கிறது அந்த காலமில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆல் வேல்யூஸோட சம், அண்டு ஆவரேஜுங்கிறது அந்த காலமோட எத்தனை அதாவது சம் பண்ணும் சம் பண்ணி டிவைடடு பை கவுண்ட். ஓகேங்களா, அதுதான் அதோட மீனிங். அதாவது ஆவரேஜ் நல்லாவே தெரியும், அஞ்சு சப்ஜெக்டோட ஆவரேஜ்னா அஞ்சு சப்ஜெக்டோட டோட்டல் டிவைடடு பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து 5 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டீஃபால்ட்டாக அதுவாகவே பண்ணிக்கும். ஸோ அப்போ அலையசஸ் அப்படிங்கிறது எப்படி பயன்படும், இப்போ நான் சொன்னல இப்போ ரெண்டு டோட்டலாக டிவைட் பண்ணணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எப்படி பயன்படுறது, இப்போ ஃபஸ்ட்டு காலமோட சேலரியும் செகண்ட் காலமோட சேலரியும் நான் ஆட் பண்ணி ரிசல்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் எப்படி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் சேலரி ஒன் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது, இதோட வேல்யூவையும் சேலரி டூ அப்படின்னு ஒரு காலம் இருக்காங்க. இந்த ரெண்டு காலமோட என்ட்ரிஸையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நான் ரிசல்ட்டாக பார்க்குறதுக்காக ஆஸ் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து டோட்டல் அப்படின்னு நான் ஒரு நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு டோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ காலமில் காமி அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படி நியூ காலமில் காமி அப்படிங்கிறது தான் அலையஸ். அதாவது எனக்கு புதுசாக ஒரு காலமை டெம்பரவரியாக அந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது மட்டும் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம சொன்ன போதும். இப்படி கொடுத்தோன்னா எனக்கு புதுசாக டெம்பரவரியாக எனக்கு ஒரு காலம் கிரியேட் ஆகும். அந்த ஆனால் என் உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரை எந்த சேஞ்சும் பண்ணாது. எனக்கு இப்போ இதை தான் அண்ணன் சொல்லுவாங்க அலையஸ் அப்படி அலையஸ் காலம் அப்படின்னு சொல்கிறது. இந்த காலமில் எனக்கு ரெண்டு காலமோட டேட்டாவை எனக்கு என்ன பண்ணும், ஆட் பண்ணி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் வேணும், வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 2, இவங்கள மட்டும் எனக்கு ஆட் பண்ணி காமி அப்படின்னாலும் அந்த பர்டிகுலர் ரோல் இருக்கக்கூடியதை செக் பண்ணி ரெண்டு காலமே எனக்கு வந்து என்ன பண்ணும், ஆட் பண்ணி காமிக்கும். இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி புதுசாக அலையஸ்ன்னு சொல்லக்கூடிய நியூ காலமில் கிரியேட் பண்ணி நீங்கள் காமிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கவுண்ட்டு மினிமம் மேக்ஸிமம் சம் ஆவரேஜ் அலையஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து சீல் ஃப்ளோர் ரவுண்ட் அப்படிலாம் எப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இப்போ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி இந்த டேபிளில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி செக் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் படித்த கிராப் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இந்த லைன் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது, இது வந்து டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நம்ம நார்மலாக கிராஃப்லாம் பிளாட் பண்ணியிருக்கோம் ரைட் தானே. ஸோ இங்கே வந்து நம்பர் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது ரைட் தானே, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் வந்து ஒன்று ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒன்று வந்து சின்ன நம்பர், அதை விட பெரிய நம்பர் வந்து 2. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஒன்று சின்ன நம்பர் தான் ஆனால் அதை விட சின்ன நம்பர் -2, அதை விட இன்னும் சின்ன நம்பர் -3. அதாவது இது வந்து டிக்ரீஸிங் ஆர்டர், அதில் -3ங்கிறது பெரிய நம்பர் கிடையாது, -3 -2 கம்பேர் பண்ணும்போது -3ங்கிறது சின்ன நம்பர். ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து 2.5, 2.3, 3.4, -6.5 இப்படிலாம் இருக்குது ரைட் தானே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் ரவுண்ட் ஆஃப் ஓகேங்களா, ஸோ செலக்ட் ரவுண்ட் ஆஃப் மார்க் ஒன் அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். ஸோ மார்க் ஒன் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து T4 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா டேட்டா வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ சரிதானே, ஸோ 20.68 அப்படிங்கிறத வந்து 21 அந்த மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து 2.5 தான் ரொம்ப சின்ன வேல்யூ, அதனால 22 அப்படியே அசைன் பண்ணியிருக்கு. 2.3ங்கிறது இந்த சின்ன வேல்யூ, அதே மாதிரி என்ன பண்ணிருக்கு 1.02 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டேட்டா வந்து எனக்கு என்ன பண்ணிருச்சு, ரவுண்ட் ஆஃப் பண்ணிருச்சு ரைட் தானே. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 2.5 அது கீழே இருந்தால் எல்லாமே என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 அப்படின்னு காமிக்கணும். இஃப் சப்போஸ் வந்து அதை விட 6 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ கூடிருச்சுன்னா அதுக்கு மேலே, அதாவது அதுக்கு மேலே உள்ள நம்பர் வந்து 3 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கு சரிதானே. ஸோ சாரி, இங்கே 3.4 3னு காமிச்சிருக்கு, இங்கே வந்து 20.6 அதாவது 0.5 தாண்டி இருக்குது. ஸோ 20.68 அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து 21 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து வித் டெசிமலோட வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம், மார்க் 1, 1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னாகும், எனக்கு வித் 1 decimal point அப்படியே எனக்கு காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து எனக்கு 2 decimal point வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் 20.7 அப்படின்னு காமிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ரவுண்ட் ஆஃப் 20.68 அப்படிங்கிறத எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி
20.68 அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 20.68 அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 20.7 அப்படின்னு காமிச்சிருக்கு. அதாவது ஒரே ஒரு டெசிமல் இருக்கிற மாதிரி. இப்போ எனக்கு ரெண்டு டெசிமல் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து 2 தான், ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை வந்து என்னால் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியல, ஏன்னா மேக்ஸிமம் வந்து 2 அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே வந்து 1 அப்படிங்கிறது கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் 9 அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி காமிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணதே வந்து 2. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன மாதிரிச்சுன்னா 2.5 அப்படிங்கிறது வந்து 50 அப்படின்னு மாத்திருச்சு, 3ங்கிறத 30 மாத்திருச்சு, 440 மாத்திருச்சு. ஸோ நான் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிருச்சு, ரெண்டு டெசிமல் வந்து ஆட் பண்ணி எனக்கு காமிச்சிருச்சு. ஸோ ஓகேவா, ஸோ இது வந்து ரவுண்ட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளது வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் -1 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போமா. இங்கே வந்து +1 கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல -1 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னங்கிறத பார்க்கும். 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் வந்து 0, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் 100னா அதாவது 200.5னா 200 அப்படிங்கிறது, 105னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது 100 அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து 102.23 அப்படிங்கிறத வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா 100 அப்படின்னு அசைன் பண்ணிருச்சு. 22 அப்படிங்கிறது வந்து 20 அப்படி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ வந்து மேக், அதாவது 20லேருந்து ஆரம்பிக்குது, அதனால் வந்து 20 அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இங்கே வந்து இதுக்கு முன்னாடி 0லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும், அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த வேல்யூலாம் மினிமமாக வந்து 0 செட் பண்ணிருச்சு. ஸோ -1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து பார்ப்போம். அதாவது 20.5னா 20 தான் அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ, 22னு சொன்னீங்கன்னாவே அது ஸ்டார்ட் ஆகிறது 20, அதனால 20ங்கிறது தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எனக்கு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு வந்து சீலிங் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஃப்ளோர்னாவே என்ன அர்த்தம், கீழே அப்படின்னு அர்த்தம். சீல்னாவே மேலே அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சீல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். செலக்ட் சீல் ஆஃப் மார்க் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. செலக்ட் சீல் ஆஃப் மார்க் 1 ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து T4 இப்படி நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ சீல் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடியது. ஃபார் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இங்கே அசைன் பண்ண செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ T4 இப்போ கொடுத்தோன்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்கே 2.5 அப்படின்னு இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே உள்ள நம்பர் வந்து 3, அதாவது அதுக்கு மேலே, அதான் சீல். இங்கே வந்து -3.4 அப்படிங்கிறது எனக்கு வந்து 4, அதுக்கு மேலே உள்ள நம்பர். நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே -6.5 இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே உள்ள நம்பர் -7 கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே உள்ள அதை விட சின்ன பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது -6 தான், ஓகேவா. ஸோ இங்கே 20.68 அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 21 அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ சீல் அப்படிங்கிறது வந்து அதுக்கு மேலே உள்ள நம்பரை செக் பண்ணோம். அதே மாதிரி ஃப்ளோருங்கிறது இதுக்கு ஆப்போசிட், அப்படியே கீழே உள்ள நம்பர். இப்போ 20.5னா எனக்கு 20 தான் அதுக்கு கீழே இருக்கக்கூடியது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சீல் அப்படிங்கிறத வந்து ஃப்ளோர் அப்படிங்கிறத மாற்றலாம். ஃப்ளோர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஃப்ளோர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2.5, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது, 3.4க்கு 3. இப்போ -6.5 அதை விட சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -7 அப்படிங்கிறது தான். ஸோ 102.23ங்கிறோட சின்ன நம்பர் வந்து 102 அப்படிங்கிறது. ஸோ ரவுண்ட் ஆஃப் அண்டு சீல் பண்ணி பார்க்குறது அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அப்படிங்கிறது. சீல் அப்படிங்கிறது அதுக்கு மேலே உள்ள நம்பர், ஃப்ளோர் அப்படிங்கிறது அதுக்கு கீழே உள்ள நம்பர். ரவுண்ட் ஆஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2.5 அதை தாண்டி 6 அப்படின்னு வந்தால் எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3னு காமி, இல்லை அதுக்கு கீழே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே அப்படிங்கிறது எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்க்குறது. நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆர்டர் பை குரூப் பை அப்படிங்கிற இந்த ரெண்டு கொரி எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ குரூப் பை அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து இந்த டேபிளில் இந்த சிட்டியில் வந்து 4 டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்கேன், மதுரை, நெல்லை, சென்னை அப்படிங்கிற மாதிரி. இது ரிப்பீட்டடாக நான் யூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். உண்மையிலேயே இந்த காலமில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத குரூப்பாக எடுத்து பார்க்குறதுக்காக தான் நம்ம குரூப்பை அப்படிங்கிற காலம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இருக்குது, ஒருவேளை ஏஜ், ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜெண்டர்லாம் மேல் ஃபீமேல்னு ரிப்பீட்டடாக வரலாம். ஆக்சுவலி அந்த காலமில் மேல் அண்டு ஃபீமேலுங்கிறது தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கு, ரைட் தானே. ஸோ அப்போ அந்த காலமில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், குரூப் பை அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இட் இஸ் அ குரூப் ஆஃப் டேட்டா தான், அதில் எத்தனை இருக்காங்க அப்படிங்கிறத வேணால் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி, ஓகேங்களா. ஸோ குரூப் பை சிட்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
இப்படி சிட்டின்னு கொடுத்துட்டோம்னா அந்த சிட்டியில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். மற்றதெல்லாம் டூப்ளிகேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல சென்னை அப்படின்னு இருக்காங்க, மதுரைன்னு இருக்காங்க, நெல்லைன்னு இருக்காங்க, ராம்நாடுன்னு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா மட்டும் எடுக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் குரூப்பை. ஒருவேளை சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை நேம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது, சென்னைங்கிற டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எத்தனை ஃபீல்டு இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது. ஸோ சிம்பிள், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒன்றுன்னு பார்த்துருக்கோம், கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், சரிதானே? ஸோ அந்த கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்ட் ஸ்டார் ஆஃப் அப்படிங்கிறது, ஸ்டாருங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஆல் ரோஸ், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சிட்டி அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம், ஓகேங்களா? இப்போ சென்னை அப்படிங்கிற சிட்டி மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சாரி சென்னை இப்போ வந்து காமனாக குரூப்பை சிட்டி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்தா என்னாகும் அப்படின்னா, சென்னை அப்படிங்கிறதுங்க மட்டும் நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா மூணு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும், ஓகேவா? மதுரை அப்படிங்கிறவங்க ஒன்று, நெல்லை அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, கரெக்ட் தானே? ஸோ இதே கொரிஸில் நம்ம என்ன படிக்கலாம், குரூப்பை சிட்டி ஓகேவா ஹேவிங் அப்படின்னு யூஸ் பண்ணிக்குவோம். ஹேவிங் சிட்டி இஸ் ஈக்குவல் டு சென்னை அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா? சென்னை அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கொரியில் வந்து சிட்டியில் சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்க, மதுரையில் எத்தனை பேர் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நெல்லையில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ராமநாட்டில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்கு. சென்னைங்கிறது மூணு என்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் இந்த கொரிஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, குரூப் ஐ சிட்டி தான், ஆனால் ஹேவிங் சென்னை, அதாவது ஹேவிங் சிட்டிஸ் ஈக்குவல் டு சென்னை, சென்னையில் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இது வந்து குரூப் பை அப்படிங்கிறத எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. இன்னொன்று ஆர்டர் பை அப்படிங்கிறது. ஆர்டர் பைனால் நம்ம என்ன, அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இதே நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிள், ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை, ஓகேங்களா? ஆர்டர் பை சேலரி ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஆர்டர் பை சேலரி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, சேலரி ஒன் அப்படிங்கிறதே டிஃபால்ட்டாக எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் வரும். அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிற கம்பல்சரி இல்லை. நீங்கள் வேணும்னா அசெண்டிங் ஆர்டருக்கு ஏஎஸ்சி அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம், கொடுத்தாலும் அதே ரிசல்ட் தான் வரும். ஒருவேளை எனக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னு நீங்கள் வேணும்னா DESC அதாவது டிசெண்டிங் ஆர்டருக்கு இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும். சொல்லிட்டீங்கன்னா என்னாகுனா, உங்களுக்கு இந்த சேலரி ஒன் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு என்ன, உங்களுக்கு என்ன ஆகுனா டிசெண்டிங் ஆர்டரில் காமிக்கும், ஓகே? இது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எடுக்கலாம், ஓகே? இதில் டாப் ஃபைவ் சேலரியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு லிமிட் அப்படிங்கிற குறி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஆர்டர் பை டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு சேலரி ஒன் வேணும், அதில் வந்து லிமிட் ஃபைவ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா, டிசெண்டிங் ஆர்டரில் காமிக்கும், அதில் டாப் ஃபைவ் என்னவோ அதை மட்டும் நமக்கு செக் பண்ணி காமிக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அசெண்டிங் ஆர்டரில் சொல்லிவிட்டு லிமிட் த்ரீ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, டாப் த்ரீயில் இருக்கக்கூடிய அசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய சேலரிஸ் என்னவோ அது நமக்கு காமிக்கும், ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இப்போ மார்க்லாம் போடுறாங்க, ரேங்க்லாம் போடுறாங்க, அதில் டாப் டென் ரேங்க் என்ன, டாப் ஃபிஃப்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறது, ஒரு தௌசண்ட்ஸ் அதாவது 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, மார்க் வாங்கியிருக்காங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு 10 என்ன, ஃபஸ்ட்டு 100 என்ன அப்படிங்கிறத இந்த லிமிட் குறி யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், ஓகே? இன்னும் சென்னையில் இருக்கிறவங்கள மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு இன் நாட் இன் அப்படிங்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, ஓகேவா? இப்போ வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் சிட்டி இன் சென்னை அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா, இந்த இடத்துக்கிட்ட சிட்டி இந்த டபுள் கோட்டில் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா. சிட்டி இன் சென்னை அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி சென்னை மட்டும் நமக்கு எடுத்துக்கொண்டு காமிக்கும். ஆனால் ஆர்டர் பை நீங்கள் குரூப் பை யூஸ் பண்ணால் தான் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வரும். ஸோ இங்கே வந்து ஒன்லி சென்னையை மட்டும் எடுத்துக்கொண்டு காமே, ஓகே? வேர் சிட்டி இன் சென்னை, இல்லை எனக்கு சிட்டி சென்னையை தவிர இருக்கிறவங்கலாம் கொண்டு வந்து காமிங்க அப்படின்னா, வேர் சிட்டி நாட் இன் சென்னை அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, எக்ஸப்ட் சிட்டி சென்னையை தவிர இருக்கிறவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொண்டு வந்து காமிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்டர் பை எப்படி யூஸ் பண்ணுறது, குரூப் பை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் லிமிட் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னா என்ன, நாட் இன்னா என்ன, ஹேவின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எஸ்கியூஎல் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரிலேஷனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 13,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்கன்னா, 13,000 கம்மியாக யாராவது சேலரி வாங்குறான், 13,000 அதிகமாக யாராவது சேலரி வாங்குறான், இன்பிட்வீன் இப்போ 12,000 இருந்து 15,000 வரைக்கும் யாராவதுலாம் சேலரி வாங்குறான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி எடுக்கிறது,
அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னொன்று டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி ஒரு உள்ள வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன். டிஸ்டிங்க்ட்ங்கிறது வந்து டூப்ளிகேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்குறதுக்காக, அது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம்ங்கிற காலமில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய டேட்டாஸ்லாம் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஐடியில் அன்பு அப்படின்னு ஒரு நேம் இருக்குது, சிக்ஸ்த் ஐடியில் வந்து அன்பு அப்படிங்கிற நேம் இருக்குது. ஒரு ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், செலக்ட் நேம்ங்கிற காலம் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேம் அப்படிங்கிற நேமை வந்து டிஸ்டிங்க்ட் நேம் அப்படின்னு மாற்றிடணும். ஸோ டிஸ்டிங்க்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, அந்த காலமில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அன்பு, ராஜா, திரு, மணி அப்படிங்கிறது காமிச்சிருக்கு. ஆனால் அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டூப்ளிகேட் டேட்டா வந்து இங்கே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். அது வந்து கிரேட்டர் தென், லெஸ் தென், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, அதே மாதிரி டைரெக்டாக வந்து அதே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இன் பிட்வீன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது, அது போல் பெட்வீன்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சேலரி ஒன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ வந்து 13,000 ரூபாய்க்கு கம்மியாக யாரெல்லாம் சேலரி வாங்குறா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். செலக்ட் சேலரி ஒன் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஓகேவா? வேர் சேலரி ஒன் இஸ் லெஸ் தென் 13,000. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒரே ஒரு காலம் தான் சொல்லியிருக்கோம், சேலரி ஒன். நீங்கள் வந்து சேலரி ஒன்னுக்கு பதிலாக ஸ்டார் அப்படின்னு கொடுத்தோம்னா ஹோல் வேல்யூவும் காமிக்கும், ஹோல் காலம்ஸையும். ஸோ இப்போ நம்ம கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோம்னா 13,000 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கியிருக்கவங்க, ஸோ இந்த ரெக்கார்ட்ஸில் சேலரி ஒன்றில் 13,000 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கியிருக்கவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் காமிச்சிருக்கு. அது வந்து ஃபஸ்ட் ஐடி, தேர்ட் ஐடி அண்டு செவன்த் ஐடி. ஸோ இதே லெஸ் தேன் அப்படிங்கிறது பதிலாக கிரேட்டர் தேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம மாற்றலாம். ஸோ இங்கே வந்து கிரேட்டர் தேன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கிரேட்டர் தேன்ங்கிறது 14, 15, 14. ஸோ அது 13,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கவங்க. ஓகே, 12,000க்கும் 14,000க்கு இடையில வாங்கினவங்க யாராவது வாங்குறது, அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம்? சிம்பிள், அதாவது 12,000 அதுக்கு மேலே. ஓகேவா? ஸோ சேலரி ஒன் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 12,000. ஸோ இப்படி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 12,000 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், இன்க்ளூடு 12,000ஐயும் சேர்த்து எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 12,000 அப்படின்னு கொடுத்தோம்னா என்னாகும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12,000 அப்படின்னு கொடுத்தோம்னா இன்க்ளூட் 12,000ஐயும் சேர்த்து அதுக்கு கம்மியாக வாங்கியிருக்கவங்க யாராருன்னா சேலரி வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ இன் பிட்வீனில் வேணும்னா, ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 12,000 அண்ட் சேலரி ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14,000 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்னாகும், ஸோ 14, 13 அண்ட் 14, அதாவது 12,000 அதுக்கு மேலே வாங்கியிருக்கவங்க, அதே மாதிரி 14,000 அதுக்கு கீழே வாங்கியிருக்கவங்க, இவங்க ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் நமக்கு என்ன பண்ணோம், எடுத்து கொண்டாந்து காமிக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பெட்வீன் அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி ஒன் பெட்வீன், வேர் சேலரி ஒன் பெட்வீன் என்ன சொல்லலாம்னா 12,000 அண்ட் 14,000 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கொரியை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னாகும், இங்கே வந்து நம்ம வந்து 12,000 இங்கே வந்து கிரேட்டர் தென் நம்ம கொடுத்துருக்கோம், கரெக்ட் தானே? ஸோ கிரேட்டர் தென் அதுக்கு மேலே இருக்கிறது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்க்ளூடு சேர்த்து வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுப்போம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னா 12,000 இன்க்ளூடு 14,000. ஸோ இன் பெட்வீன் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம், பெட்வீனுங்கிறது 12,000 அண்ட் 14,000க்கு இடையில உள்ளவங்க. ஸோ இது ரெண்டு ரெக்கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், 12,000, 14,000, 13,000, 14,000. இங்கே அதே 12, 14, 13, 14 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். எதர் நீங்கள் வந்து இந்த கொரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், பெட்வீன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும்னா அது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், டைரெக்டாக சேலரி ஒன் ஈக்குவல் டு 12,000 அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ என்னவோ அது நமக்கு வந்துடும். ஸோ 12,000 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாக்டாக, ஓகே எனக்கு வந்து 12,000 தவிர இருக்கிறவங்கலாம் வேணும் அப்படின்னா எக்ஸப்ட் 12,000 சேலரி ஒன் நாட் ஈக்குவல் டு 12,000 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா என்னாகும், எக்ஸப்ட் அந்த 12,000 தவிர இருக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து காமிக்கும். ஸோ லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இங்கே டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த காலமில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து ரீப்ளேஸ் லைக் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து
அதாவது டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது, இது வந்து ஸ்மாலில் இருக்குது. இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் லெட்டர் நான் எப்படி கேப்ஸில் மாற்றுறது, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டி அப்படிங்கிறத நான் எப்படி டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறது, இந்த மாதிரி டேட்டாவை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று, நீங்கள் வந்து மொபைல் போய் நம்பர் சர்ச் பண்ணி கேட்கணும்னா எனக்கு வந்து 5533 அப்படின்னு முடிகிற நம்பர் எனக்கு வேணும், இன்பிட்வீனில் நான் சொல்கிற நம்பர் மாதிரி எனக்கு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் அந்த டேட்டாவெல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டாந்து காமிக்கிறாங்க, நீங்கள் சொல்கிற அந்த 4 டிஜிட் முடியக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டாந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கு வந்து லைக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கேரக்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அப்டேட் அப்படிங்கிறது மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ அப்டேட் டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி, ஓகேவா, செட் நேமில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம், ஓகேவா. செட் நேம் இஸ் ஈக்குவல் டு ரீப்ளேஸ், ஓகேவா. ஸோ ரீப்ளேஸ் எந்த காலமாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், நேம் அப்படிங்கிற காலமாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நேம்ங்கிற காலமில் யாருக்கு பதிலாக யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்மால் எம் இருக்குது, ஓகேவா. அந்த ஸ்மால் எம்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேப்ஸ் எம்மை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு செலக்ட் கொரி கால் பண்ணலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, ஓகேவா. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர் எனக்கு என்னாகும், ரீப்ளேஸ் ஆகிடும், ஓகேவா. ஸோ இப்படி நம்ம தேவையான கேரக்டரை என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2-3 கேரக்டரையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், இப்போ முத்து அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. ஸோ முத்து அப்படிங்கிற நேமுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், அந்த THU இது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து நேம் வந்து மது அப்படின்னு மாத்திரேன்னு வச்சுக்கோம். ஸோ அதே தான். ஸோ அப்டேட் டேபிள், டேபிளோட நேம், செட் நேம் அப்படிங்கிறது எந்த காலமும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா நேம்ங்கிற காலமாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எனக்கு ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். UTHU அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MAADHU அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மாற்றுவோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செலக்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே முத்து அப்படிங்கிற நேம் வந்து மது அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் ஸ்பெசிஃபைடு கேரக்டர்ஸ் என்னவோ அதை நீங்கள் சொல்லி என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் அப்படிங்கிற கொரியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வந்து 12,000 இருக்குது, நான் சேலரி வந்து 12,000 வந்து எங்கெல்லாம் சேலரி 12,000 இருக்கோ அவங்களெல்லாம் 10,000 மாற்றணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 11,000 வந்து ID3க்கு இருக்குது, இங்கேயும் 11,007 இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 11,000 அப்படிங்கிறத வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாம். ஸோ அதே தான் செட், அதாவது அப்டேட் டேபிள் நேம், செட் எங்கே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி 1 அப்படிங்கிற காலமில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சேலரி 1 அப்படிங்கிற இந்த காலம் நேமை சொல்லிடலாம். இங்கே என்ன பண்ணிடலாம், அந்த காலம் நேமாக நம்ம ரெஃபரன்ஸாக கொடுத்துடலாம், சேலரி 1. இப்போ எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா 11,000 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 10,000 அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுவோம். இப்போ செலக்ட் கொரியா கால் பண்ணலாம். கால் பண்ணிங்கன்னா இங்கே 11,000 பதிலாக 10,000 மாறிடுச்சு. அதே மாதிரி 7th ரெக்கார்டில் 11,000 பதிலாக 10,000 மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் கொரியை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒன்று, டேட்டாவை நான் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு லைக் அப்படிங்கிறது. ஸோ லைக் அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நம்பர் 12 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரெக்கார்ட்ஸ் இங்கே வந்து 1-1 தான் இருக்குது. 14 அப்படிங்கிறது 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ 14 ஸ்டார்ட் ஆகக்கூடிய எனக்கு அந்த நம்பர் இருக்கக்கூடிய சேலரி கொடுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி 1 லைக், சேலரி 1 லைக் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற டிஜிட் வந்து 14, ஓகேவா. ஸ்டார்ட் ஆகிறது வந்து 14. அதுக்கப்புறம் வந்து அது சர்ச் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துடலாம், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் வந்து 14 இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்கிறோம். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம்னா 14 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து எடுத்துக்கொண்டு வந்து காமிக்கும். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து யூவில் எண்ட் ஆகக்கூடிய அதாவது அந்த நேமெல்லாம் கொண்டு வந்து காட்ட சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ நம்ம பார்த்தது ஸ்டார்டிங், எண்ட்லேருந்து சர்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சேலரிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேம் அப்படிங்கிற காலமை வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ நேமுங்கிற காலமில் என்ன சொல்ல போகிறோம்னா எண்டில் வந்து எனக்கு வந்து இந்த பக்கத்து சர்ச் பண்ணுறது, அதாவது லெஃப்ட் சைடில் சர்ச் பண்ணுறதுக்காக இங்கே மட்டும்லாம். ஸோ எண்டு வந்து என்ன சொல்லிடலாம்,
யூ அப்படின்னு கொடுத்துடலாம். அதாவது எண்ட் யூ, அதுக்கப்புறம் வரக்கூடிய இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், பெர்சன்டேஜில் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்படி ரன் பண்ணிங்கன்னா எண்டில் இருக்கக்கூடியதெல்லாம் சர்ச் பண்ணி நமக்கு என்ன ஆகும், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டாந்து காமிக்கும். ஓகே, இன் பெட்வீனில் இருக்கிறதெல்லாம் எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது? ஸோ இன் பெட்வீனில் நம்பர் சொல்லுவாங்க, 5533 நம்பர்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து கொண்டாந்து காமிங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இன் பெட்வீன் சொல்கிற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 30 30 அப்படிங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து சென்னை அப்படிங்கிறதுல டபுள் என் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை வந்திருக்குது. ஸோ இந்த டபுள் என்ன வந்து இன் பெட்வீனில் வர்றதுனால அதை ரெஃபர் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னா, செலக்ட், அதாவது இந்த இடத்துல நேமுக்கு பதிலாக சிட்டியை நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். சிட்டி லைக், ஓகேவா? ஸோ இன்பிட்வீனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பெர்சன்டேஜ், இன்பிட்வீனில் தேடக்கூடிய அந்த ரெண்டு கேரக்டரை நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறத பற்றி அதுவாகவே சர்ச் பண்ணிக்கும், அதனால் அங்கிட்டு நம்ம கொடுத்துடலாம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா, ஸோ இன்பிட்வீனில் என் இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் நமக்கு வந்து எடுத்துக்கொண்டு வந்து காமிக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ரீப்ளேஸ், அதாவது பர்டிகுலர் கேரக்டர் இல்லைன்னா அந்த ஃபுல் ஹோல் கேரக்டரையுமே நம்ம என்ன பண்ணுறது, ஹோல் ஸ்ட்ரிங்கையுமே ரீப்ளேஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். இன்னொன்று, டேட்டாவை லைக் யூஸ் பண்ணி எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம், ஸ்டார்டிங்கில், எண்டில், இன் பிட்வீனில். இன்னொன்று, எக்ஸாக்டாக அதாவது பர்டிகுலர் கேரக்டர், இத்தனை கேரக்டர் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துக்கொண்டாந்து காமிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பு அப்படிங்கிறதுல 4 கேரக்டர் இருக்குது, சிவா அப்படிங்கிறதுல 4 கேரக்டர் இருக்குது. அப்போ நேம் வந்து 4 கேரக்டர் முடியக்கூடிய இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டாந்து காமிங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ சிட்டி அப்படிங்கிறதுல இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நேம் அப்படி கொடுத்துடலாம். வேர் நேம் லைக், இங்கே என்ன பண்ணணும்னா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணணும். எத்தனை, 1 2 3 4 அண்டர் ஸ்கோர் நான் யூஸ் பண்ணுறேன். 4 அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறது நேமில் வந்து 4 கேரக்டரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணணும்னா, போய் சர்ச் பண்ணி 4 கேரக்டர் இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், நமக்கு வந்து எடுத்துக்கொண்டது காமிக்கும். இதில் அன்பு, ராஜா, மணி, அன்பு, சிவா, இவங்க எல்லாமே வந்து 4 கேரக்டர் இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி லைக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேட் அண்ட் டைம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேபிளில் வந்து நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸை வந்து டேட் வைஸாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள், டேபிளோட நேம் வந்து சேல்ஸ் டீட்டெயில்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஐடி நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து இன்டிஜர் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இன்டிஜர் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட், ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதை பற்றி வேணால் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துக்கலாம், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பின்னாடி வீடியோஸில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ப்ராடக்டோட நேம் சொல்லிடலாம். ஸோ ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட்டுக்கு வந்து அதோடய லென்த் வந்து வேர்க்கர், டேட்டா டைப் வந்து வேர்க்கர் 30 அப்படின்னு கொடுத்துடலாம், லென்த்து 30. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்போல்லாம் எனக்கு என்ட்ரி விழுந்தது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி அப்படிங்கிற இந்த காலம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்ட்ரிங்கிற காலமில் வந்து டேட்டா டைப் வந்து டேட் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம், ஓகேங்களா? டேட்டுன்னு கொடுத்துடலாம். இன்னொன்று, நம்ம வந்து ஐடி அப்படிங்கிறது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வந்து ப்ரைமரி கீயாக நம்ம அசைன் பண்ணணும். ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஐடி அப்படிங்கிற இந்த காலமும் வந்து நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு ஓகே, 0 அஃபெக்டட்னு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து டேபிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். டிஸ்கிரைப் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சேல்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு அடிச்சு பார்க்குறேன். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, ஐடி இன்டிஜர் 11, ப்ரைமரி கீ அசைன் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரா வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட், தென் இதோட டேட்டா டைப் வந்து வேர்க்கர், இதோட டேட்டா டைப் வந்து என்ன சொல்லியிருக்கோம், டேட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி ஜென்ரேட் ஆகும், அதை நம்ம வந்து என்ட்ரி பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி ப்ராடக்ட்டு என்ட்ரியை மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் இன் டு டேபிளோட நேம் வந்து சேல்ஸ் டீடைல்ஸ், ஓகேவா? ஸோ சேல்ஸ் டீடைல்ஸ், சேல்ஸ் டீடைல்ஸ் இதோட வேல்யூஸ், ஓகேவா? ஸோ இதோட வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலம் நம்ம சொல்லணும், ஏன்னா ஐடி நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ காலம் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த காலம் இருக்குது, கமா இன்னொரு காலம் வந்து என்ட்ரி அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. இந்த ரெண்டு காலமுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேல்யூ வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நோக்கியா அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ என்ட்ரிக்கான டேட் வந்து இப்போ நம்ம கொடுக்குறோம் 2018. இதோட ஃபார்மெட் வந்து இயர் மந்த் டேட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ 2018ல் இப்போ வந்து 10 அக்டோபர் அப்படிங்கிறத வச்சுக்குவோம். ஸோ அக்டோபர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். தென் டேட் வந்து 2 அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த டேட் நம்ம கொடுத்துட்டு
என்ன பண்ணலாம் என்ட்ரி கொடுக்கலாம் ஸோ ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னு வந்திருக்கு இப்போ நம்ம செலக்ட் கொரி யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து சேல்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதை நம்ம வந்து கால் பண்ணலாம் சேல்ஸ் டீடைல்ஸ் ஸோ இப்போ என்ன ஆகும்னா அதாவது ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ நோக்கியாங்கிறது தென் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா அதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் வேறு டேட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இன்சர்ட் இன் டு இதில் வந்து ப்ராடக்ட் அப்படி நோக்கியா அப்படிங்கிறது பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பென் அப்படிங்கிறத நான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து டேட் நம்ம சொல்லிடலாம் டேட் வந்து 2000 ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் டிஃப்ரெண்ட் இயர்லாம் நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் 2017 06 அப்படிங்கிற மந்தில் 08 அப்படிங்கிற டேட்டில் நம்ம வந்து பண்ணதாக இருந்ததாக இருக்கட்டும் அந்த ரெக்கார்ட் ஸோ இப்போ நம்ம வந்து இதை என்ன பண்ணுவோம் என்ட்ரி கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் இன்னொரு ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணலாம் 2016 அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணிக்கலாம் ஸோ 05 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இதோட டேட் வந்து 22 அப்படின்னு நான் சேன் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் மூணு ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறோம் இங்கே பென் அப்படிங்கிறது பதிலாக புக்ஸ் அப்படிங்கிறது வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு குறி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் இப்போ செலக்ட் குறி யூஸ் பண்ணி டேபிளை செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் அவர் டேபிள் இப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரி நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ வந்து டேட்டா வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும் ஸோ செலக்ட் பண்ணி எடுக்கிறது வந்து எப்படின்னா ஒன்று இயர் பை எடுக்கலாம் மந்த் பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டேட் பேஸ் பண்ணி எடுக்கலாம் ஓகேவா ஸோ இயர் பேஸ் பண்ணி எடுக்கிறது எப்படின்னா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து சேல்ஸ் டீடைல்ஸ் ஓகேவா சேல்ஸ் டீடைல்ஸ் சேல்ஸ் டீடைல்ஸ் ஓகேவா இப்போ வந்து கண்டிஷன் சொல்ல போகிறோம் வேர் என்ட்ரி அப்படிங்கிற இந்த காலமில் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ என்ட்ரியில் வந்து நான் எது எடுக்க போகிறேன்னா இயர் பேஸ் பண்ணி எடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ வேர் இயர் ஆஃப் என்ட்ரிங்கிற இந்த காலம் நேமை சொல்லிட வேண்டியதான் விச் இஸ் ஈக்குவல் டு 2017 அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ எனக்கு வந்து 2017 இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு காமிக்கும் ஸோ இப்போ வந்து இயர் பேஸ் பண்ணி இப்போ சர்ச் பண்ணி எடுக்கிறது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து டேட் பேஸ் பண்ணி எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 06 அப்படிங்கிற இந்த டேட்டு 10ங்கிற டேட் 02ங்கிற டேட்டு அண்ட் 08ங்கிற டேட்டு 22 அப்படிங்கிற டேட்டு ஸோ இந்த 22 அப்படிங்கிறது டேட்டு ஸோ டேட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம் ஸோ டேட் ஆஃப் சாரி டே ஆஃப் மந்த் அப்படிங்கிற மெத்தட் டே ஆஃப் மந்த் அப்படிங்கிற இந்த மெத்தட் ஓகேவா இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டை வரும் ஸோ டே ஆஃப் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேட் என்னங்கிறத நம்ம சொல்லிடலாம் என்ட்ரிங்கிற காலம் இங்கே நம்ம சொல்லணும் ஸோ என்ட்ரிங்கிற காலம் விச் இஸ் ஈக்குவல் டு அதோட டேட் வந்து 22 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 22 அப்படிங்கிற அந்த டேட்லேருந்து நமக்கு வந்து எடுத்துக்கொண்டு காமிக்கும் ஸோ இங்கே வந்து இயர் பேஸ் பண்ணுறதுக்கு இயர் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் இங்கே வந்து டே ஆஃப் மந்த் அப்படிங்கிற மெத்தட் ஓகேவா ஸோ டேட்டு நாங்கள் சொல்லக்கூடாது டே ஆஃப் மந்த் அப்படிங்கிற மெத்தட் நெக்ஸ்ட்டு வந்து டேட்டுங்கிறது டேட்டா டைப்பாக வரும் ஸோ இப்போ வந்து மந்த் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணி மந்த் பேஸ் பண்ணி எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் 10th மந்த் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கலாம் ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ டே ஆஃப் மந்த் அப்படிங்கிறத வந்து மந்த் ஆஃப் அப்படின்னு நீங்கள் மாற்றிடுங்க ஸோ மந்த் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மந்த் வந்து 10 அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம் ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்னாகும் அந்த அக்டோபர் மந்தில் இருக்கக்கூடிய டேட்டு ஒன்று அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கும் ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது டேட்டா டைப்பாக டேட்டுன்னு செட் பண்ணணும் அதே மாதிரி என்ட்ரி கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் அதாவது இயர் மந்த் டேட் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும் அடுத்த வீடியோவில் இதே டேட் எக்ஸாக்ட் டைமில் என்னென்ன விழுந்தது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட்ஸ் எப்படிலாம் விழுகுது அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணலாம் நன்றி நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டேட் வித் டைம் அதாவது நான் ஒரு என்ட்ரி கொடுக்குறேன் அந்த என்ட்ரியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த டைமில் எந்தெந்த டேட்டில் என்ன அப்டேட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் கிரியேட் டேபிள் டேபிளோட நேம் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராடக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஐடி ஜென்ரேட் ஆக ஐடி இன்டிஜர் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கலாம் ஸோ என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் சேல்ஸ் ஆயிருக்குங்கிறதுக்காக நேம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிடலாம் அதோட டேட்டா டைப் வந்து வேர் கேர் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம் ஸோ லென்த் 30 அப்படின்னு நான் சென்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரி ஓகேங்களா எந்தெந்த டைம்லாம் நமக்கு வந்து என்ட்ரி ஆச்சு அப்படிங்கிறதுக்காக என்ட்ரி அப்படிங்கிற காலம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் வந்து நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம்
டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கறத கால் பண்ண போறோம். எந்தெந்த டைம்க்குலாம் விழுந்ததுங்கறத டிஃபால்ட்டா எனக்கு வந்து சிஸ்டம் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும். சோ அதுக்காக டிஃபால்ட் அப்படிங்கற கீ எங்க நம்ம கால் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் டைம் ஸ்டாம்ப் அப்படினு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி இங்க வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். சோ கரண்ட் அண்டர்ஸ்கோர் டைம் ஸ்டாம்ப் ஓகேவா. சோ டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கற இந்த ப்ராப்பர்ட்டி இங்க நான் கால் பண்ணிக்கிறேன். இன்னொன்று ஐடியா வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பழைய வீடியோவில் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரைமரி கீ அசைன் பண்ணிடுவோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே சொல்லிடலாம். ஸோ பிரைமரி கீ யார் ஐடி அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த குறி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இதோட டேபிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரைப் ப்ராடக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேபிளை வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் டீடைல்ஸில் கொடுத்துருவோம்னா ஐடி இண்டிஜர் அதோட பிரைமரிக்கு கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ டேட்டா டைப் வந்து டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது. டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா கரண்ட் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐடிக்கும் என்ட்ரிக்கும் நம்ம எந்த வேல்யூஸும் ஃபீட் பண்ண போகிறது இல்லை. ஒன்லி நேம் மட்டும்தான் சொல்ல போகிறோம். இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அப்டேட் பண்ணி காமிக்க போகுது. ஸோ இன்சர்ட் கொரி யூஸ் பண்ணலாம். இன்சர்ட் இன் டு டேபிளோட நேம் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேம் அப்படிங்கிற இந்த காலமுக்கு மட்டும்தான் வேல்யூஸ் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நோக்கியா அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த மொபைல் ஃபோனுக்கான டீடைல்ஸ் நம்ம கொடுக்குறோம். கொடுத்தாச்சு. இப்போ வந்து செலக்ட் ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே கால் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு கால் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐடி இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டில் இந்த டைமில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வேல்யூ வந்து இன்சர்ட் ஆயிருக்கு, அப்டேட் ஆயிருக்கு. அதாவது 12:21 மினிட்ல 08 செகண்ட்ல எனக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து நோக்கியா அப்படிங்கிறது பல இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா செல்லோ அப்படிங்கிற இந்த பென் இதுக்கு நான் அதை கால் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு வந்து செலக்ட் ஒரு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா என்ன ஆகும், 12:21 மினிட்ல 45 செகண்ட்ல எனக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த குறி வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இன்னொரு 15 செகண்ட் போச்சுன்னா இந்த 21ங்கிறது வந்து 22 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் ஒரு வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்செர்ட் குறி யூஸ் பண்ணலாம். ஸோ இன்செர்ட் குறியில் வேல்யூஸ் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணலாம். ஸோ தமிழ் புக் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ 12:22 ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 12:21 ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 12:00 ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த டேட்ல வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே இயர் ஆஃப் டேட் ஆஃப் மந்த் ஆஃப் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ண இயர் ஆஃப் டே ஆஃப் மந்த் ஆஃப் மந்த் அப்படிங்கிற மெத்தடை நீங்க கால் பண்ணீங்கன்னா இங்கே நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதை இங்க ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஓகேவா. ஸோ ப்ராடக்ட் டீடைல்ஸுங்கிற டேபிள் இதில் வந்து கண்டிஷன் சொல்ல போகிறோம் வேர் மந்த் ஆஃப் ஓகேங்களா. ஸோ இந்த மந்தில் ஸோ வேர் மந்த் ஆஃப் காலமோட நேம் வந்து என்ட்ரி ஓகேவா. ஸோ என்ட்ரி அப்படிங்கிற காலமாக சொல்லிடுறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எந்த மந்தில் 10 அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ 10 அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து காமனாக ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸில் வந்து இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இயர் கால் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ வேர் மந்த் அப்படிங்கிறத டேட் வேணும்னா டே ஆஃப் மந்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் இன்னும் நல்லா இருக்கும் பழைய வீடியோவில் உள்ளது. ஏன்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வெவ்வேறு டேட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டே ஆஃப் மந்த் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்ன பண்ணலாம் இந்த இடத்துல டேட் நம்ம சொல்லிக்கலாம். அதாவது இன்னைக்கு டேட் வந்து 02 அப்படிங்கிறது சரிதானே. ஸோ இப்படி நம்ம சொல்லிட்டு எடுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற பழைய வீடியோவில் உள்ள அதே மெத்தட் தான், மந்த்து டே ஆஃப் மந்த் அப்படிங்கிறது. இதை நீங்கள் மூணுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இயர் அப்படிங்கிறது கூட அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைமை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது 12:00 21 மினிட் ஒன்று இருக்குது, 22 மினிட் இருக்குது, 16 செகண்ட் இருக்குது. இதை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெத்தடை மாற்ற போகிறோம். ஹவர் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா. எந்த ஹவரில் ஸோ ஹவர் ஆஃப் காலமோட நேம் வந்து என்ட்ரி அப்படிங்கிற இந்த காலமில் விச் இஸ் ஈக்குவல் டு ஹவர் வந்து 12 hours அப்படிங்கிறதுனால 12 மூணு டேட்டாவுமே ஒரே டைமில் தான் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹவர் அப்படிங்கிறத தாண்டி மினிட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ மினிட் ஆஃப் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணலாம். ஸோ அதாவது எந்த மினிட்ல குறி வந்து ரன் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மினிட் ஆஃப் மினிட் வந்து நமக்கு ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று 21 மினிட் இருக்குது, அண்டு 22 மினிட் இருக்குது ஓகே தானே. ஸோ இப்போ வந்து 21 அப்படிங்கிற இந்த ரெக்கார்டு எடுத்தோம்னா பர்டிகுலராக அந்த 21ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு வரும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் 22 அப்படிங்கிற மினிட்டை நம்ம கால் பண்ணலாம்.
ஸோ கால் பண்ணோம்னா எக்ஸாக்டாக அந்த 22 மினிட்ல எனக்கு வந்து அப்டேட் ஆன அந்த டேட்டா என்னவோ அதை எடுத்து கொண்டு வந்து காமிக்கும். இப்போ வந்து மினிட் அப்படிங்கிறது பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணலாம். செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்டிகுலராக எந்த செகண்டில் வந்து எனக்கு வந்து அப்டேட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து எனக்கு எடுத்து காமிக்கும். ஸோ செகண்ட் வந்து நமக்கு அதில் என்ன யூஸ் பண்ணணும்னா 08 அதாவது 8 செகண்டில் 45 செகண்டில் 16 செகண்டில் நமக்கு வந்து ரெக்கார்டு வந்திருக்கு. ஸோ ரைட் தானே, ஸோ 08 இதை நம்ம கால் பண்ணோம்னா அந்த 8 செகண்டில் உள்ளது வரும். இன்னொன்று வந்து 45 அப்படிங்கிற 45 செகண்டில் இருக்கிறது நம்ம சொன்னோம்னா 45 செகண்டில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மினிட், செகண்ட், ஹவர், அதே மாதிரி மந்த் ஆஃப், டே ஆஃப், மந்த், இயர் அப்படின்னு பேஸ் பண்ணிட்டு உங்களுடைய ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எஸ்கியூஎல்ல டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை எடுத்து இன்னொரு டேபிளுக்கு எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து யூசர் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அதில் வந்து நேம், ஏஜ், போஸ்ட், மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காலம் இருக்குது. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா நேம் அப்படிங்கிற காலமையும் போஸ்டில் இருக்கக்கூடிய காலமையும் இல்லை உள்ள ரெக்கார்ட்ஸை எடுத்து இன்னொரு டேபிளுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிளோட நேம் வந்து போஸ்ட் அப்படிங்கிற டேபிள். ஸோ அந்த டேபிளை நான் இங்கே கால் பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எம்டி செட்டுன்னு காமிச்சிருக்கு, அதாவது அந்த டேபிளில் எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர் இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய நேம்ங்கிற காலமையும் போஸ்ட்டுங்கிற காலமையும் எடுத்து இந்த போஸ்ட்டுங்கிற டேபிளுக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்சர்ட் அப்படிங்கிற குறி யூஸ் பண்ணலாம். இன்சர்ட் இன்டு டேபிளோட நேம் வந்து போஸ்ட், இங்கே தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் டேட்டாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசருங்கிற டேபிளில் இருந்துட்டு வரணும். ஸோ அதனால் இங்கே செலக்ட் குறி யூஸ் பண்ணலாம். செலக்ட் அந்த நேமில் இருக்கக்கூடிய, சாரி, இந்த யூசருங்கிற டேபிளில் இருக்கக்கூடிய நேம்ங்கிற காலம். ஸோ நேம் கமா இன்னொரு போஸ்ட் அப்படிங்கிற காலம், இந்த போஸ்ட்டுங்கிற காலம் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ அதாவது இன்சர்ட் இன்டு போஸ்ட்டுங்கிற டேபிளுக்கு, அதாவது செலக்ட் நேம் போஸ்ட் ஃப்ரம் போஸ்ட்டுங்கிற, சாரி, யூசருங்கிற டேபிளில் இருக்கக்கூடிய இந்த 2 காலம். ஓகேவா, ஸோ இதை நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ எடுத்து ஜஸ்ட் போஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா என்னாகும், இந்த யூசரில் இருக்கக்கூடிய டேபிளில் இருக்கக்கூடிய நேம் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 காலமோட ரெக்கார்ட்ஸும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே, அதாவது போஸ்ட்டுங்கிற டேபிளில் போய் இன்சர்ட் ஆகிடுச்சு. அதாவது இப்போ வந்து இங்கே வந்து 2 ரோஸ் அஃபெக்டட் அப்படின்னு காமிக்குது. 2 ரோஸ் அஃபெக்டட்னா கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கக்கூடிய 2 காலம், அதாவது 2 ரோவோட டேட்டாவை எடுத்து என்ன பண்ணிருச்சுன்னா இன்சர்ட் பண்ணிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிளோட நேம் வந்து போஸ்ட். ஓகேவா, போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இப்போ யூசர் அண்டு போஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 ரெக்கார்ட்ஸ், அதாவது நேம்ங்கிற காலமும் போஸ்ட்டுங்கிற காலமோட ரெக்கார்ட்ஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மூவ் ஆயிடுச்சு. இப்படி நம்ம காமனாக சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுனா அதோட 2 காலமும் எடுத்து இந்த 2 காலமுக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன் சொல்ல போகிறோம், அதாவது நேம், அதாவது அன்பு அப்படிங்கிற ஒரு டேட்டா மட்டும் எனக்கு எடுத்து இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த போஸ்ட் அப்படிங்கிற டேபிளும் வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போஸ்ட் அப்படின்னு கொடுப்போம், எம்டி செட் அப்படின்னு காமிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா பழைய கொரி தான், அதாவது இன்சர்ட் இன்ட்டு போஸ்ட்டு, போஸ்ட்டுங்கிற டேபிளில் செலக்ட் நேம் கமா போஸ்ட் ஃப்ரம் யூசர். இப்போ கண்டிஷன் இங்கே சொல்ல போகிறோம். கண்டிஷன் என்ன, வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு, எந்த நேம் எடுக்க போகிறீங்க. இங்கே வந்து அன்பு, அன்புங்கிற ஒரு நேம் இருக்குது, ராஜாங்கிற ஒரு நேம் இருக்குது. வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு அன்பு அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா என்னாகும், அன்புங்கிற அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் எனக்கு என்னாகும் எடுத்துக்கொண்டாந்து காமிக்கும் அவரோட டீட்டெயில்ஸில் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் குறி யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்னாகும், அந்த அன்பு அப்படிங்கிறவரோடையும் அவர் போஸ்ட் பண்ண டீட்டெயிலையும் எடுத்துக்கொண்டாந்து இங்கே என்ன பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து அன்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ராஜா அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ ராஜா அப்படின்னு நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ ராஜா அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நம்ம செலக்ட் குறி யூஸ் பண்ணுவோம், செகண்ட் குறி வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எடுத்து இன்னொரு டேபிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இன்சர்ட் இன்டூ அப்படிங்கிற நேம் சொல்லி கால் பண்ணணும். இதை மோஸ்ட்லி சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டூ செலக்ட் அப்படிங்கிற நேமில் சிம்பிளாக அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு எடுத்து கொண்டு போய் இன்னொரு டேபிளுக்கு வைக்கிறதா. ஸோ இன்னும் அப்டேட் பண்ணுறது, இதில் நிறைய அட்வான்ஸ்டாக போகிறது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேஸ் பண்ணி பின்னாடி வர்றது தான் ஜாயின்ஸ் எல்லாம். ஸோ அதை பின்வரும் வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் யூனியன், யூனியன் ஆல் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ இங்கே வந்து ரெண்டு விதமான டேபிள் வச்சுருக்கேன், ஃபுட்பால் அண்டு கிரிக்கெட். இதை இந்த ரெண்டு டேபிளை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் பார்த்த கணங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம போய் பார்க்கலாம். இங்கே கூகுளில் சில இமேஜஸ்லாம் எடுத்திருக்கேன். செட் ஆப்ரேஷனில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏக்கு ஒரு செட் அண்டு பிக்கு ஒரு செட், அதாவது கணங்கள், அதாவது ஏங்கிறது ஒரு குரூப், பிங்கிறது ஒரு குரூப் அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க. இங்கே ஏ யூனியன் பி அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று ரெண்டு மூணு நாலு, அதாவது மூணு நாலுங்கிறது காமனாக இருக்குது, ரெண்டு குரூப்பில் இருக்குது. அந்த ரெண்டு குரூப்பில் இருக்க காமனாக இருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்றா போட்டிருக்காங்க. அங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய சிக்ஸ் எயிட்டில் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு போகிறோம். ஸ்போர்ட்ஸுக்கு போகும்போது ஒரு டென் மெம்பர்ஸ் போகிறாங்க அப்படின்னா, அந்த டென் மெம்பர்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு சிக்ஸ் மெம்பர்ஸ் கிரிக்கெட் விளாடலாம், ரிமைனிங் ஒரு ரிமைனிங் சிக்ஸ் மெம்பர்ஸ், அதாவது ரிமைனிங் ஃபோர் தான் சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அதாவது அதில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் வந்து கிரிக்கெட் விளாட்றாங்க, இன்னொரு சிக்ஸ் வந்து ஃபுட்பால் விளாட்றாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த கிரிக்கெட் விளாட்றதுல இருக்கக்கூடிய ரெண்டு பேரை எடுத்து ஃபுட்பாலில் அசைன் பண்ணிக்கிறது. ஆனால் டோட்டல் கேண்டிடேட் டென் தான், ஆனால் பிரித்தது வந்து சிக்ஸு சிக்ஸாக அப்படி பிரிக்கிறோம். அப்போ ஒன்றா இணைக்கும் போது எப்படி வருதுன்னா, பத்து மெம்பர் தான். ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறோம், யூனியன் அப்படின்னு சொல்கிறது. யூனியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட்டே இல்லாமல் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க, இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க லிஸ்ட்டெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதான் யூனியன். தனித்தனியாக என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது செப்பரேட் டேபிளுக்கான இது, செப்பரேட் குரூப்புக்கான இது. ஸோ யூனியன் அப்படிங்கிறது ரெண்டு குரூப்பில் இருந்து அதாவது இணைக்கிறது. இதில் இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ஜாயின்ஸ் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். இப்போ யூனியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மொத்தமாகவே ஆறு மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறதா மீனிங். அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு, ரிமைனிங் இந்த ரெண்டு சிக்ஸ் எயிட் அப்படிங்கிறது. இந்த சிக்ஸ் மெம்பர்ஸை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே நாலு இங்கே நாலு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபுட்பால் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது, கிரிக்கெட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது, சரி தானே? இந்த ஃபுட்பாலில் இருக்கக்கூடிய நேம்ங்கிற காலத்தையும், அதே மாதிரி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேம்ங்கிற காலத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூனியன் அப்படிங்கிற குறி மூலமாக இணைக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லா பார்த்துக்குருவோம். கேசவ், இமான், விக்னேஷ், அன்பு, சிவா அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கே மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய அன்பு, சிவா அப்படிங்கிறவங்க, அன்பு சிவா அப்படிங்கிறவங்க இந்த டேபிளில் இருக்காங்க, மற்றவங்க யாருமே கிடையாது. அதாவது என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அப்போ டோட்டலில் இருந்து பார்த்தோம்னா, ரெண்டு பேரை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே வந்து ஃபைவ் ரோஸ், இங்கே வந்து சிக்ஸ் ரோஸ், அப்போ டோட்டலாக லெவன் ரோஸ். இப்போ காமனாக ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, லெவனில் ரெண்டு பேரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நைன் ரோஸ். ஸோ இப்படி இதுதான், அதாவது ரெண்டையும் சேர்த்து நம்ம சொல்கிறது. இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம், செலக்ட் நேம் ஃப்ரம் ஃபுட்பால் அப்படிங்கிற டேபிள், ஓகேவா? இங்கே வந்து யூனியன் அப்படின்னு நான் சொல்கிறேன், செலக்ட் நேம் ஃப்ரம் ஃபுட்பால் யூனியன், செலக்ட் நேம் ஃப்ரம் கிரிக்கெட் அப்படிங்கிறது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த டேபிள் கொடுக்குறேன், கிரிக்கெட் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, யூனியன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெண்டு காலம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும், ஃபுல் டேபிளையும் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஆனால் இங்கே இதுக்கு முன்னாடி நம்மளாம் பார்த்தோம் லெவன் ரோஸ், லெவன் என்ட்ரிஸ் இருந்தது ரெண்டு டேபிளையும் ஆட் பண்ணதில். ஆனால் எனக்கு ரிசல்ட் வந்து நைன் ரோஸ் தான் காமிச்சிருக்கு. இந்த நைன், அதாவது இந்த ஒம்பது பேரை தான் பிரித்து ரெண்டு டேபிளாக போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து யூனியன். அப்போ யூனியன் ஆள்னா என்ன? யூனியன் ஆள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது. கிரிக்கெட் விளாட்றவங்களையும் ஃபுட்பால் விளாட்றவங்களையும் சேர்த்து சொன்னால் பதினோரு பேர், அந்த பதினோரு பேரையும் சேர்த்து சொல்கிறது தான் யூனியன் ஆள். அதாவது இருக்கிற டூப்ளிகேட்டையும் சேர்த்து சொல்கிறது. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், யூனியன் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல என்ன பண்ணலாம், யூனியன் ஆள் அப்படிங்கிற இப்படி சொல்லிட்டிங்கன்னா போதும், மொத்தம் லெவன் ரோஸ் அப்படின்னு காமிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டேபிளையும் செகண்ட் டேபிளையும் வந்து நமக்கு என்ன ஆகும், சேர்த்து காமிக்கும், ஓகேங்களா? ஸோ மொத்தம் பதினொன்று அப்படின்னு காமிக்கும். இன்னொன்று யூனியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெர்டிக்கலாக தான் காமிக்கும். இன்னும் அடுத்து நம்ம வீடியோவில் வந்து ஜாயின்ஸ் எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக என்னச்சு காமிக்கும், ஜாயின்ஸ் கொஞ்சம் இன்னும் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறத பற்றிலாம் அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஜாயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜாயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகக்கூடிய குரீஸ். ஸோ இந்த ஜாயின் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, அந்த கேண்டிடேட் வந்து வெவ்வேறு குரூப்பில் இருக்கிறாங்க. அந்த வெவ்வேறு குரூப்பில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாரு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாரு, அண்டு ஜிமெயில் யூஸ் பண்ணுறாரு. இந்த மூணுக்குமே வந்து ஒரே மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணுறாரு. இந்த மூணுக்குமே ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து மூணு கோர்ஸ் பண்ணுறாரு, இந்த மூணு கோர்ஸ் பண்ணுறவரையும் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாரு?
அதே மாதிரி அதில் ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்க மட்டும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இதில் வந்து ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணுறேன், கிரிக்கெட் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையிலே கிரிக்கெட்டில் விளையாடுறவங்களை பார்த்திங்கன்னா அன்பு அண்டு சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபுட்பால் அப்படிங்கிற இந்த டீம்லேயும் இருக்காங்க, அன்பு அண்டு சிவா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம வந்து யூனியன் யூனியன் ஆளில் வந்து இதை இந்த டேபிளில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து காமனாக என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு டேபிளையுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறது, இவங்க ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ இவங்க இந்த டேபிளில் இருக்காங்க, அந்த டேபிளையும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், கிரிக்கெட் விளையாடுறவங்களும் எனக்கு வேணும், அந்த டீம்ல இருந்து ஃபுட்பால் விளையாடுறவங்களும் எனக்கு வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறது. இந்த லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கூகுளில் சில இமேஜஸ் வச்சிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னர் ஜாயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னர் ஜாயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள்லையுமே காமனாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களை காமிக்கும். அப்போ லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டேபிள்லேயும் இருக்கிறவங்க இந்த டேபிள்லேருந்து ரைட்டு டேபிளில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது கிரிக்கெட்டு விளையாட தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அவங்க ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க, அவங்களையும் சேர்த்து எனக்கு காமிக்கிறது தான் லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறது. ரைட் ஜாயின் வந்து ஆப்போசிட், அதாவது ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அந்த ஃபுட்பால் விளையாடுறவங்க ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இவங்கள சேர்த்து சொல்கிறது ஒன்லி கிரிக்கெட் ஃபுட்பால் மட்டும் விளையாட தெரிஞ்சவங்கள மட்டும் எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் ஃபுல் ஜாயின் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டேபிளை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டேபிள், ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன குறி யூஸ் பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஜாயின் யார் கூட? ஃபுட்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேபிள் கூட, ஓகேவா? இப்போ வந்து சிஸ்டம் வந்து தேடுறதுக்காக ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம், எந்தெந்த காலமாக நான் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அங்கே ரெண்டு டேபிள்லேயும் இருக்கக்கூடிய நேமுங்கிற காலம் வந்து காமனாக வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நேம் அப்படிங்கிற காலம் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் வந்து ஆன் கிரிக் அப்படிங்கிற அந்த டேபிளில் இருக்கக்கூடிய நேமுங்கிற காலம், ஆக்சுவலி இங்கே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேபிள் ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதில் நேமுங்கிற காலமில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்ஜெக்ட் அட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேபிளில், ஃபுட்பால் டேபிளில் இருக்கக்கூடிய நேம், ஓகேவா? ஸோ இந்த ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டிங்கன்னா ஸ்மால் மிஸ்டேக் நினைக்கிறேன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டபுள் டைம் வந்து ஃப்ரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகே. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிரிக்கெட், லெஃப்ட் ஜாயின் ஃபுட்பால் அப்படிங்கிற டேபிள். இப்போ வந்து தேடி மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறோம்னா கிரிக்கெட் டேபிள் இருக்கக்கூடிய நேமுங்கிற காலம், ஃபுட்பால் டீமுங்கிற ஃபுட்பால் டீமில் இருக்கக்கூடிய அந்த நேமுங்கிற காலத்தையும் என்ன பண்ணோம், மேட்ச் பண்ணி என்ன பண்ணோம், இந்த மாதிரி லெஃப்ட் சைடு காமிக்கும். லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெஃப்ட் டேபிளில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இன்னர் ஜாயின் அப்படிங்கிறவங்க காமனாக பார்ட்டிசிபேட் ஆகக்கூடியவங்களையும் காமிக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது ரைட் சைடு, அதாவது ரைட் ஜாயின், ரைட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி, அதாவது இங்கே நம்ம பார்த்த மாதிரி ரைட்லேயும் இருக்கிறவங்க காமனாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது தான் ரைட் ஜாயின். ஸோ சிம்பிள் என்னென்னா பழைய கொரியை நம்ம வந்து அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் அப்படிங்கிறது நேமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ரைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் ரைட் அப்படிங்கிற நேம் மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டோன்னா என்னாகும், இந்த மாதிரி ஒன்லி அதாவது ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க அதே மாதிரி காமனாக கிரிக்கெட்டும் விளையாட தெரிஞ்சவங்களை மட்டும் எனக்கு என்ன பண்ணோம், ரைட் ஜாயின் அப்படிங்கிறதுல காமிக்கும். ஸோ இதில் நம்ம நல்லா பார்த்துக்கிறோங்க, இங்கே இருக்கக்கூடிய ராஜா மணி முத்து அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபுட்பால் விளையாட தெரியாது, அவங்களுக்கு ஒன்லி கிரிக்கெட் மட்டும் தான் விளையாட தெரியும். ஸோ ஒன்லி கிரிக்கெட் மட்டும் விளையாட தெரியறவங்க அந்த டேபிளில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன குழு, ரைட் சைடு ஜாயின் பண்ணும்போது ரைட் சைடில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதோட நேமில் வந்து நல் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்களை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம், ஓகேவா? இப்போ வந்து லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம், வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், வேர் இப்போ வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடியவங்க ஃபுட்பால், ஓகேவா? அந்த ஃபுட்பால் அப்படிங்கிற அந்த டேபிளில் இருக்கக்கூடிய நேம், ஓகேவா? நேம் இஸ் நல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணிடலாம். இப்படி கால் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கிரிக்கெட்
கிரிக்கெட் மட்டும் விளையாட தெரிஞ்சவங்களை நம்ம எடுத்து காமிச்சிடலாம். சரி ஓகே, ஒன்லி ஃபுட்பால் மட்டும் விளையாட தெரிஞ்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது, சிம்பிள் ரைட் ஜாயின் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஜாயின் யூஸ் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளில் அதாவது கேசவ், இமான், விக்னேஷ் இவங்க மூணு பேர் தான் நம்ம எடுக்க போகிறோம். இவங்க மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க. அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய நேம்லனா நல்லுன்னு அசைனாக இருக்கும், இதை தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஜாயின் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரெஃபரன்ஸாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் கிரிக் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ கிரிக் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஒன்லி ஃபுட்பால் மட்டும் விளையாட தெரிஞ்சவங்க நமக்கு வந்து காமிக்கும். சரி ஓகே, எனக்கு ஒன்லி ஃபுட்பால் ஒன்லி கிரிக்கெட் இவங்க மட்டும் விளையாட தெரிஞ்சவங்களை மட்டும் காமி, ஆனால் காமனாக இருக்கிறவங்களாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது. ஸோ சிம்பிள், இந்த ரெண்டு ஜாயினையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னா யூனியன் ஆல் அப்படிங்கிறத சேர்த்து இணைச்சிட்டோம்னா போதும். ஓகேவா? ஸோ சிம்பிள் யூனியன் ஆல் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லெஃப்ட் ஜாயின் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூனியன் ஆல் அப்படிங்கிற கொரியை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூனியன் ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒன் மினிட், ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து லெஃப்ட் ஜாயின் கூட யூனியன் ஆல் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். அந்த யூனியன் டைப் பண்ணிட்டேன். ஸோ யூனியன் ஆல் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஓகேவா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிரிக்கெட் அப்படிங்கிற டேபிள், ஓகேவா. இப்போ வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ரைட் ஜாயின், ஓகேவா. ஸோ ரைட் ஜாயின் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபுட்பால் அப்படிங்கிற இந்த டேபிளை நம்ம வந்து கால் பண்ணிக்கிறலாம், ஓகேவா. ஆன் கிரிக் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபுட்பால் டாட் நேம், ஓகேவா. இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம சொல்லும் போது என்ன ஆகுனா, இதுக்கு முன்னாடி ஃபுட்பால் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு சொல்லியிருந்தோம், எதுக்கு, லெஃப்ட் ஜாயினுக்கு. ஸோ ரைட் ஜாயினுக்கு சிம்பிளாக அப்படியே மாற்றி சொல்லிடுங்க, என்னென்னா வேர், ஓகேவா, வேர் கிரிக் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும். வேர் கிரிக் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்படி நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக அதாவது ஒன்லி கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க, ஒன்லி ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க அவங்கள மட்டும் நமக்கு என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணி காமிச்சிடும். ஓகே, எனக்கு வந்து ஃபுல் ஜாயினாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த குறி கூட இன்னர் ஜாயின் அப்படிங்கிறவங்கள நம்ம கால் பண்ணிட்டா போதும். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் மிஸ்ஸிங், அன்பு சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ரெண்டு பேர் தான் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இதே குறி கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் ஜாயின் அப்படிங்கிற கொரியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணால் போதும். ஸோ சிம்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிற கொரி கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரைட் ஜாயின் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். வேறு கிரிக் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல யூனியன்கிறத என்ன பண்ணோம், யூனியன் ஆல் அப்படிங்கிறத மாற்றணும், ஓகேவா. இந்த இடத்துல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். ஸோ யூனியன் ஆல் அதாவது லெஃப்ட் ஜாயினையும் ரைட் ஜாயினையும் யூனியன் ஆல் அப்படிங்கிற அந்த கொரியை வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனியன், ஓகேவா. ஸோ யூனியன் ஆல் யார் ஆட் பண்ணணும், இன்னர் ஜாயின் அப்படிங்கிறவங்கள நம்ம ஆட் பண்ணணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிரிக்கெட், ஓகேவா, இன்னர் ஜாயின், ஓகேவா. ஸோ இன்னர் ஜாயின் ஃபுட்பால், ஓகேவா, இன்னர் ஜாயின் ஃபுட்பால் ஆன் கிரிக் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபுட்பால் டாட் நேம், ஓகேவா. இதுதான் இன்னர் ஜாயின் கொரி, ஓகே தானே. ஸோ இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிரிக்கெட் இன்னர் ஜாயின் ஃபுட்பால் அப்படிங்கிற சொன்னால் ஆன் கிரிக் டாட் நேம்ஸ் ஈக்குவல் டு ஃபுட்பால் டாட் நேம்ங்கிறது இன்னர் ஜாயின். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு அதாவது லெஃப்ட் ஜாயினையும் ரைட் ஜாயினையும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த நல் அப்படிங்கிறத சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ யூனியன் ஆல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே யூனியன் ஆல் யூஸ் பண்ணி இன்னர் ஜாயினை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்படி நம்ம என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒன்லி கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க, ஓகேவா, இந்த சைடு இருக்கிறவங்க ஒன்லி ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க, இவங்க வந்து கிரிக்கெட் அண்டு ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க, இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபுல் ஜாயின், ஓகேவா. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க, ஒன்லி ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க, காமனாக கிரிக்கெட் அண்டு ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மூணையுமே வந்து அதாவது லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், இன்னர் ஜாயின், அதே மூணையும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜாயின்ஸ் அப்படிங்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே.